அதச்சித்தம் சமாதாதும் நாஷக்னேஷி மைஸ்திராம் அப்யாஸ யோகேன ததோ மாமி சாப்தும் தனஞ்சயா. அத இருப்பின், இருப்பின் எனவே சித்தம் மனம் சமாதாத்தும் நிறுத்தப்பட்டு ந இல்லை சக்னேசி இயல மயி என் மீது ஸ்திரம் நிறுத்தி அப்யாச பயிற்சி யோகேன பக்தி தொண்டால் ததஹ எனவே மாம் என்னிடம் இச்சா விருப்பம் ஆப்தும் பெற தனஞ்சயா அர்ஜுனா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வத்திரு அபயச்சரணமிந்த பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாத் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர். மொழிபெயர்ப்பு. செல்வங்களை வெல்பவனான எனதன்பு அர்ஜுனா, பிறலாது என் மீது உனது மனத்தை நிறுத்த முடியாவிட்டால் பக்தியோகத்தின் ஒழுக்க நெறிகளை பின்பற்றுவாயாக. இவ்வாறு என்னை அடைவதற்கான ஒரு விருப்பத்தை விருத்தி செய்து கொள்வாய். மறுபடி படிக்கிறேன், நல்லா கவனிங்க. செல்வத்தை வெல்பவனான எனதன்பு அர்ஜுனா, பிறலாது என் மீது உனது மனதை நிறுத்த முடியாவிட்டால் பக்தியோகத்தின் ஒழுக்க நெறிகளை பின்பற்றுவாயாக. இவ்வாறு என்னை அடைவதற்கான ஒரு விருப்பத்தை விருத்தி செய்து கொள்வாயாக. பொருளுரை, ரொம்ப அருமையான பொருளுரை இது. ஸோ ரொம்ப எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் கவனமாக கவனிக்க முடியுமோ அவ்வளோ கவனமாக கவனிக்க. பொருளுரை. இந்த பதத்திலே பக்தியோகத்தின் இரு வேறு முறைகள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. முதலாவது, தெய்வீக அன்பால் முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரிடம் ஒரு பற்றை உண்மையாக விருத்தி செய்து கொண்டுவிட்ட ஒருவனுக்கு பொருந்துவது. மற்றது, தெய்வீக அன்பால் பகவானுக்கான பற்றை விருத்தி செய்து கொள்ளாத ஒருவனுக்கு பொருந்துவது. இந்த இரண்டாம் தரத்தை சேர்ந்தவர்களுக்கு பற்பல நெறிகளும் ஒழுக்கங்களும் விதிக்கப்பட்டு இருக்கின்றன. கிருஷ்ண பிரேமை நிலைக்கு இறுதியில் உயர்த்தப்படுவதற்காக இவற்றை ஒருவன் பின்பற்றலாம். பக்தியோகமே புலன்களை தூய்மைப்படுத்துவதாகும். தற்சமயத்தில் ஜட இருப்பிலே புலன் நுகர்ச்சியில் ஈடுபடுத்தப்பட்டு புலன்கள் எப்போதும் கலங்கமுற்று இருக்கின்றன. ஆனால் பக்தியோக பயிற்சியால் இந்த புலன்கள் தூய்மைப்படலாம். மேலும் தூய்மைப்படுத்தப்பட்ட நிலையில் அவை பகவானுடைய நேரடி தொடர்பிற்கு வந்து சேருகின்றன. இந்த ஜட இருப்பில் நான் ஏதேனும் ஒரு தலைவனின் ஏதேனும் தொண்டிலே ஈடுபட்டு இருக்கலாம். ஆனால் அந்த தலைவனுக்கு நான் உண்மையில் அன்புடன் தொண்டு புரிவதில்லை. சிறிது பணத்தை பெறுவதற்காக வெறுமனே சேவை செய்கிறேன். மேலும் அந்த தலைவனும் அன்புடையவனாக இல்லை. என்னிடமிருந்து சேவையை பெற்றுக்கொண்டு அவன் சம்பளம் தருகின்றான். பிரேமையை பற்றிய கேள்வியே இங்கு இல்லை. ஆனால் ஆன்மீக வாழ்க்கைக்கோ ஒருவன் பிரேமையின் தூய நிலைக்கு உயர்த்தப்பட வேண்டும். தற்புலன்களால் ஆற்றப்படும் பக்தி தொண்டின் பயிற்சியால் இந்த அன்பு நிலை அடையப்பட வேண்டும். இப்போது ஒவ்வொருவருடைய இதயத்திலும் இந்த இறையன்பு ஒரு செயலற்ற நிலையில் இருக்கின்றது. இங்கு இறையன்பு பல்வேறு வழிகளில் தோற்றுவிக்கப்படுகின்றது. ஆனால் ஜட தொடர்பால் அது கலங்கப்படுத்தப்பட்டு இருக்கின்றது. இனி ஜட தொடர்பு தூய்மைப்படுத்தப்பட்டு இப்போது செயலற்றதாய் இருக்கின்ற கிருஷ்ணருக்கான இயற்கையான பிரேமம் மீண்டும் எழுப்பப்பட வேண்டும். இதுவேதான் முறை. பக்தியோகத்தின் ஒழுக்க நெறிகளை பயிற்சி செய்வதற்கு ஒருவன் திறமை வாய்ந்த ஒரு ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலின் கீழ் சில விதிகளை பின்பற்ற வேண்டும். அதிகாலையிலே எழ வேண்டும். குளித்து கோவிலுக்கு சென்று பிரார்த்தனைகள் செய்து ஹரே கிருஷ்ண ஜபம் செய்ய வேண்டும். பிறகு இறைவனுடைய அர்ச்சா விக்கிரகத்திற்கு சமர்ப்பதற்கான மலர்களை சேகரிக்க வேண்டும். அவருக்கு நைவேத்தியம் செய்வதற்கான உணவுப் பொருள்களை சமைக்க வேண்டும் மற்றும் பிரசாதத்தை உண்ண வேண்டும். இவை போன்று பல இருக்கின்றன. ஒருவன் பின்பற்ற வேண்டிய விதிகளும் ஒழுக்க நெறிகளும் பற்பல இருக்கின்றன. மேலும் ஒருவன் தூய பக்தர்களிடமிருந்து ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை இவற்றை எப்பொழுதும் கேட்க வேண்டும். இந்த பயிற்சி இறையன்பு நிலைக்கு உயர யாருக்கு வேண்டுமானாலும் உதவி செய்ய முடியும். பிறகு இறைவனுடைய ஆன்மீக ராஜ்யத்திற்கான தமது முன்னேற்றத்தை பற்றி ஒருவன் உறுதியோடு இருக்கலாம்.
ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலின் கீழ் ஒழுக்க நெறியின் விதிகள் இவற்றிற்கு கீழ்ப்பட்டதான இந்த பக்தி யோகத்தின் பயிற்சி நிச்சயமாக ஒருவனை இறையன்பு நிலைக்கு கொண்டு வரும். நமோ விஷ்ணு பதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி விகாச சுவாமினி நாமே. நமோ விஷ்ணு பதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி விதாந்த சுவாமினி நாமே. நமஸ்தே சாரஸ்வதே தேவி கௌரவாணி பிரச்சாரிணி நிர்விசேஷ சூன்யவாதி பாஷ்சாத் தேச தாரிணே. ஹே கிருஷ்ணா கருணா சிந்து தீனபந்தோ ஜகத்பதே கோபேஷ குபிகா காந்தா ராதா காந்த நமோஸ்துதே. வந்தே ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய நித்யானந்த சகோதிதோ கௌடோரே புஷ்பவந்த சித்ர சந்தோனுதோ. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீ வாசதி கௌர பக்த பிரந்த. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அத்தித்தம் சமாதாத்தும் நஷக்ஷ்ணேசி மயி ஸ்திரம் அபியாச யோகேன தத்தோ மாமி சாப்தி தனஞ்சயா. செல்வத்தை வெல்பவனான எனதன்பு அர்ஜுனா, பிறளாது என் மீது உனது மனதை நிறுத்த முடியாவிட்டால் பக்தி யோகத்தின் ஒழுக்க நெறிகளை பின்பற்றுவாயாக. இவ்வாறு என்னை அடைவதற்கான ஒரு விருப்பத்தை விருத்தி செய்து கொள்வாய். சோ முந்தின பதம் நம்ம போன வாரம் பார்த்தோம். முந்தின பதத்துல கிருஷ்ணர் சொல்றார், முழு முதற் கடவுளான என் மீது மனதை நிறுத்தி உன்னுடைய அறிவை எல்லாம் என்னில் ஈடுபடுத்துவாயாக. இவ்வாறு நீ எப்போதும் என்னிலேயே வாழ்வா என்பதில் ஐயமில்லை. முந்தின பதத்துல பகவான் சொல்றார், உன்னுடைய மனதை பிறளாம என் மேல எப்பவுமே வச்சிருக்கணுங்கிறார். ஓ ஜஸ்ட் ஒன் திங், இஸ் தேர் எனி ஒன் ஹூ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ்? ஹி கேன் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ். ஓ ஒன் டூ, எனி ஒன் எல்ஸ் ஹூ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ்? ஓகே, தெர் ஆர் ஃபியூ மோர் பீப்புள் ஹூ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ். Who can translate? Vidura Prabhu, can I translate? Okay, Vidura Prabhu will translate at the end in English. You can go there. Those who ever cannot understand Tamil can go at the end. Vidura Prabhu will translate for you. Thank you. Adala, இந்த பதத்துல கிருஷ்ணர் உன்னுடைய மனதை என் மீது நிலைநிறுத்த முடியாட்டி என்ன பண்றது அப்படிங்கறத சொல்றார். முந்தின பதத்துல கிருஷ்ணர் நிலைநிறுத்தினார், உன்னுடைய மனதை என்னில் நீ எப்பவுமே நிலைநிறுத்தணும்னார். இந்த பதத்துல சொல்றார், அப்படி உன்னால நிலைநிறுத்த முடியாட்டி அப்ப நீ என்ன பண்றது? நம்ம எல்லாரும் நம்மளுடைய மனதை கிருஷ்ணர்ல நிலைநிறுத்துறதுக்கு முயற்சி பண்றோமா? எல்லாரும் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நம்மளால அவ்வளவு எளிமையா நம்மளுடைய மனதை எல்லாத்தையும் முழுமையா கிருஷ்ணர்ல நிலைநிறுத்த முடியல. நம்மளுடைய பெரும்பாலான மக்களுடைய நிலை அப்படித்தான் இருக்கு. நம்ம கிருஷ்ணர் மேல நம்மளுடைய மனதை நிலைநிறுத்த முயற்சி செஞ்சாலும் நம்மளுடைய மனதை முழுமையாக கிருஷ்ணர் மேல நிலைநிறுத்த நம்மளால முடியல. அதனால இங்க கிருஷ்ணர் அடுத்த ஒரு வழிமுறையை சொல்றார், சதா சர்வகாலமும் என்னையே நினைச்சு உன்னுடைய மனம் என்னிலேயே லைத்திருக்கக்கூடிய நிலையில நீ இல்லாத பட்சத்துல என்ன பண்றது அப்படிங்கறத இங்க சொல்றார். என்ன சொல்றார்? என் மீது உனது மனதை நிறுத்த முடியாவிட்டால் பக்தி யோகத்தின் ஒழுக்க நெறிகளை பின்பற்றுவாயாக. பக்தி யோகத்தினுடைய ஒழுக்க நெறிகளை பின்பற்ற சொல்றார். சோ பக்தியினுடைய ஒழுக்க நெறிகள் என்னென்ன, அதை பிரபுபாதர் தன்னுடைய பொருளுரையில் விளக்கி சொல்றார். எதெல்லாம் கிருஷ்ணர் பின்பற்ற சொல்றார் அப்படிங்கறத தன்னுடைய பொருளுரையில ரொம்ப அழகா விளக்கி சொல்றார். பிரபுபாத் நாலு பத்திகள் கொடுத்திருக்கார். இந்த நாலு பத்திகள்ல நாலு
விஷயங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய விஷயங்களை, ரொம்ப முக்கியமான விஷயங்களை தெளிவுபடுத்தியிருக்கார் ஸ்ரீல பிரபுபாத். முதல் பத்தியில பிரபுபாதர் சொல்றார், ரெண்டு வகையான வழிமுறை இருக்கு பக்தியில. ஒருத்தர் பயிற்சி செய்யறாங்க பக்தி அப்படின்னா, அதுல ரெண்டு வழிமுறை இருக்கு. ஒன்னு பகவான் மேல தானா பற்றுதல் கொண்டு பகவான வழிபடுறது, இன்னொன்னு பகவான் மேல பற்றுதல் வரவழைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட பற்றுதல் இல்லாத போதும் ஒரு பொருளை ஒரு விஷயத்த பயிற்சி செய்யறது. இந்த ரெண்டு வழிமுறைகள் இருக்கு. இத நம்மளுடைய ஆச்சாரிய ஸ்ரீல ரூப கோஸ்வாமி தன்னுடைய பக்தி ரசாமிரத சிந்துல விளக்கி சொல்றார். அவர் சொல்றார், நம்ம இப்ப பயிற்சியில இருக்கோம். என்ன பயிற்சியில இருக்கோம்? பக்தியை பயிற்சி பண்றோம். ஒரு குறிப்பிட்ட விதிமுறைகளின் பிரகாரம் நம்ம பக்தியை இப்ப பயிற்சி பண்றோம். இப்படி ஒரு குறிப்பிட்ட விதிமுறைகளின் பிரகாரம் பக்தியை பயிற்சி பண்றது அப்படிங்கிறது வைதி பக்தின்னு சொல்லப்படுது. வைதி பக்தி அப்படின்னா ஒரு சில கட்டுப்பாட்டு விதிமுறைகளை அடிப்படையா வச்சு சாஸ்திரங்கள் நமக்கு எப்படியெல்லாம் பக்தி பண்ணணும்னு சொல்லி ஒரு சில கட்டுப்பாடுகள் கொடுக்குது. அந்த கட்டுப்பாடுகளை அடிப்படையா வச்சு நம்ம பக்தி பண்றோம். சோ இது வைதி பக்தின்னு அழைக்கப்படுது. அதற்கு அடுத்த நிலை ராகானுக பக்தி. ராகானுக பக்தி அப்படின்னா நம்ம பகவான் மேல தானா ஒரு பற்றுதல் இருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாரும் பகவானுடைய நாமத்தை ஜபம் பண்றோம். நமக்கு பகவானுடைய நாமத்தை ஜபம் பண்ணும்போது நமக்கு அந்த ஜபத்து மேல ஒரு சின்ன பற்றுதல் இருக்கு. ஆனா அதே சமயத்துல மற்ற ஜட விஷயங்கள் மேல எக்கச்சக்கமான பற்றுதல் இருக்கு. கொஞ்சமாவது பகவானுடைய நாமத்து மேல பற்றுதல் இருக்கிற காரணத்தினாலதான் நம்ம பகவானுடைய நாமத்தை சொல்றோம். கொஞ்சம் கூட பற்றுதல் இல்லைன்னா யாரும் சொல்ல போறது கிடையாது. பகவானுடைய நாமத்தினுடைய மகிமை அதுதான். அதை நம்ம ஜபம் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னாலே நமக்கு பற்றுதல் இல்லைன்னா கூட பற்றுதல் தானா வரும். சோ இது பகவானுடைய திருநாமத்தினுடைய மகிமை. சோ இந்த திருநாமத்தை நம்ம சொல்லும் போது நம்ம இத சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. கலியுகத்துக்கு இதுதான் தீர்வுன்னு சாஸ்திரம் சொல்லுது, குரு சொல்றார், சாதுக்கள் சொல்றாங்க. அதனால பகவானுடைய நாமத்தை சொல்றதுக்கு எனக்கு ருச்சி இல்லைனாலும் சரி, நான் பகவானுடைய நாமத்தை தொடர்ந்து சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு மன உறுதியோட ஒரு பக்தனானவன் பகவானுடைய நாமத்தை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கான். இது வைதி பக்தி. நம்ம வந்து விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு பக்தியை பயிற்சி பண்றோம். அதுவே இதே பகவானுடைய நாமத்தை தொடர்ந்து சொல்லும் போது நாள் ஆக ஆக பகவானுடைய நாமத்து மேல நமக்கு இருக்கக்கூடிய பற்றுதல் அதிகமாயிடும். அப்ப வந்து யாரும் நமக்கு பகவானுடைய நாமத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல தேவையில்லை. நம்மளே சதா சர்வகாலம் பகவானுடைய நாமத்தை ருச்சியோட சொல்லிட்டு இருப்போம். பக்தியினுடைய எந்த காரியத்தை செஞ்சாலும் அதுல நம்ம ஊன்றி ஒரு விருப்பத்தோட ஒரு ஆனந்தத்தோட நம்ம பக்தியினுடைய காரியங்கள் எல்லாத்துலயும் முழுக்க முழுக்க ரசிச்சு செயல்படுவோம். அது ராகானுக பக்தின்னு சொல்லப்படுது. தானா நம்ம விருப்பத்தோட செயல்படுறது, விதிமுறைகளின் பிரகாரம் செயல்படுறது. சோ இந்த ரெண்டு வகையான பக்தி முறைகள் இருக்கு. முந்தைய பதத்துல கிருஷ்ணர் சொன்னது ராகானுக பக்தி. எப்பவுமே ராகானுக பக்தியினுடைய உயர்ந்த நிலை, எப்பவுமே சதா சர்வகாலமும் கிருஷ்ணரை நினைச்சுட்டே இருக்கிறது. இப்ப இந்த பதத்துல கிருஷ்ணர் வைதி பக்தியை பத்தி கொண்டு வரார். வைதி பக்தி பக்தி யோகத்தினுடைய ஒழுக்க முறைகளை பின்பற்றணும் அப்படிங்கிறார். பக்தி யோகத்தினுடைய ஒழுக்க நெறிகளை பின்பற்றணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுடைய ஆச்சாரிய ஸ்ரீல ரூப கோஸ்வாமி எதெல்லாம் பக்தி யோகத்தினுடைய ஒழுக்க நெறிமுறைகள்னு சொல்லி கொடுத்திருக்கிறார். ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்திருக்கார், 64 அங்கங்கள், பக்தியினுடைய 64 அங்கங்கள்னு சொல்லி ஸ்ரீல ரூப கோஸ்வாமி கொடுக்கிறார். சோ 64 அங்கங்களை அவர் பக்தி ரசாமிரத சிந்துல விளக்கிட்டு, இந்த 64 அங்கங்கள்ல 5 அங்கங்கள் ரொம்ப முக்கியமானதுங்கிறார். உண்மையில 64 முக்கியமானது, 64 நம்ம பயிற்சி செஞ்சாகணும். பக்தி யோகத்தினுடைய விதிமுறைகள் எதெல்லாம் விதிமுறைகள் நம்ம, அவர் சொல்ற, கோயிலுக்கு வர்றது, பகவானை பார்க்கறது, பகவானுடைய தாமரை பாதங்களை நம்மளுடைய நெற்றியில வச்சுக்கிறது, அதாவது பகவான் இந்த திலகம் இட்டுக்கிறது, இதெல்லாம் பக்தியினுடைய அங்கங்கள்ல ஒண்ணு. துளசியை வழிபடுறது, இது மாதிரி அவர் 64 அங்கங்களை குறிப்பிடுறார். அதுல முக்கியமா 5 அங்கங்களை குறிப்பிடுறார். எதெல்லாம் சொல்றார் யாருக்காவது தெரியுமா? பகவானுடைய திருநாம ஜபம், அது முதலாவது ரொம்ப முக்கியமானது. பகவானுடைய நாமத்தை சொல்றது, ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்கறது, அதுக்கடுத்து பகவானுடைய புனித ஸ்தலத்துல வசிக்கிறது,
பக்தர்களுடைய சங்கத்தை எடுத்துக்கிறது, விக்கிரக வழிபாட்டில் ஈடுபடுறது. ஸோ இந்த அஞ்சும் ரொம்ப முக்கியம்னு சொல்லி ஸ்ரீ ரூப கோஸ்வாமி பக்தி ரசாமிரத சிந்துல சொல்றார். திருநாம பகவானுடைய திருநாமத்தை சொல்றது, ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்கறது, பக்த சங்கத்துல இருக்கிறது, தாமத்துல வசிக்கிறது, விக்கிரக வழிபாட்டில் ஈடுபடுறது, இந்த அஞ்சும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த விதிமுறைகளை நம்ம பயிற்சி செய்யும் போது அப்ப நம்ம பக்தியில படிப்படியா முன்னேற முடியும். அததான் இங்க கிருஷ்ணர் நமக்கு உறுதி செய்யற. கிருஷ்ணர் சொல்றார், நீ இந்த பக்தி தொண்டினுடைய விதிமுறைகளை பின்பற்றினால் என்னை வந்தடைவதற்கான ஒரு விருப்பத்தை விருத்தி செய்து கொள்வாய். பகவான போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தை நமக்கு ஆழமா வரும். நம்ம இப்ப பௌதிகத்து மேல பல ஆசைகள் இருக்கு, அதனால நமக்கு பகவானுடைய நாமத்தை சொல்லும் போதும் பல விஷயங்கள் குறுக்க வருது. ஆனா எப்ப நம்ம தொடர்ந்து இதே விஷயத்தை பயிற்சி செஞ்சுட்டே இருக்கமோ அப்ப நமக்கு இந்த கிருஷ்ண பக்தியினுடைய உன்னத நிலையை உணர்வோம். பகவானுடைய பகவானை சென்றடையணும் அப்படிங்கிற ஆசை நமக்கு பேராசையா வளரும். அந்த பேராசை அத்தியாவசியமா தேவை அப்படிங்கிறத ஸ்ரீ ரூப கோஸ்வாமி தன்னுடைய பதவியில சொல்றார். அவர் சொல்றார், ஸ்ரீ ரூப கோஸ்வாமி சொல்றார், இந்த கிருஷ்ண பக்தி அப்படிங்கிற ரசத்தை, கிருஷ்ண பக்தி ரச பாவித்த மத்தியி கிரியதாம் எத்தி குதோபி லப்யதே தத்ர லௌல்யம் அபி மூல்யம் ஏக்கலம் ஜென்ம கோட்டி சுக்ருதிர் லப்யதே. அவர் சொல்றார், கிருஷ்ண பக்தி அப்படிங்கிற ரசத்தை ஒருத்தர் அனுபவிக்கணும் அப்படின்னா, ரச பாவித்த மத்தியி, இது கோடி கோடி ஜென்மமா நம்ம புண்ணியம் செஞ்சாலும் கிடைக்காது. கோடி கோடி ஜென்மமா புண்ணியம் செஞ்சாலும் அதனால ஒருத்தர் கிருஷ்ண பக்தி அடைய முடியாது. கிருஷ்ண பக்தி எப்படி அடைய முடியும்னா, அபிமூல்யம் ஏக்கலம், ஏக்கலம்னா ஒன்னே ஒன்று, ஒரே ஒரு விஷயத்தால் அடைய முடியும். என்ன அப்படின்னா லௌல்யம். அந்த கிருஷ்ண பக்தி அடையணும் அப்படிங்கிற ஒரு பேராசை இருக்கணும். நம்ம எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விஷயத்துலையுமே ஒரு பேராசை இருக்கும். நம்ம ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னா அதை அடையணும் அப்படிங்கிற ஒரு பேராசை, ஒரு வெறி இருந்தாலும் அந்த விஷயத்தை அடைய முடியும். ஸோ இதை பௌதிகத்தில் வெறின்னு சொல்லலாம், ஆனா ஆன்மீகத்துல வெறி அப்படிங்கறது சொல்ல முடியாது. வெறின்னு சொன்னாலும் அது திவ்யமான ஒரு வெறி. அதை வந்து இங்க லௌல்யம் அப்படின்னு சொல்றார் ஸ்ரீ ரூப கோஸ்வாமி. ஒரு பேராசை, பகவான் மேல பகவானை சென்றடையணும் அப்படிங்கறதுல நமக்கு ஒரு பேராசை இருக்கணும். அந்த பேராசை இருந்தது அப்படின்னா நம்ம பகவானை சென்றடைய முடியும். சோ பகவானை சென்றடையணும், அது அதே பதத்துல ரூப கோஸ்வாமி சொல்றார். அப்படி அந்த லௌல்யத்தை வளர்த்துக்கிறதுக்கு நமக்கு எங்கேயாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா, நம்ம காலத்தை வீணடிக்காம உடனே அதை பிடிச்சிக்கணும். நமக்கு ஒரு உதாரணத்துக்கு, பௌதிகத்தில் ஒருத்தர் யாராவது ஒருத்தர் ரொம்ப அதிகமாக சாதிக்கணும் அப்படின்னு ஒரு வெறியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு அமெரிக்கா போகிறதுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல வசதி கிடைக்குது அப்படின்னா அவர் தாமதிப்பாரா? கெட்டியமாக பிடிச்சிப்பார். எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு கெட்டிமா பிடிச்சிப்பார். அதே மாதிரி ஸ்ரீ ரூப கோஸ்வாமி சொல்றார், இந்த பக்தியானது எங்க கிடைக்குதோ அந்த இடத்துல தாமதிக்காம நம்ம கெட்டியமா அந்த வழிமுறையை நம்ம பற்றிக்கணுங்கிற. வழிமுறையை பற்றிக்கிறது அப்படின்னா என்ன? பக்தி அப்படிங்கிறது நம்மளுடைய ஆத்மாவை பகவானுடைய சேவையில ஈடுபடுது. ஆத்மா முழுமையா கிருஷ்ணருடைய சேவையில ஈடுபட்டு இருக்கிறது தான் பக்தி. ஜீவர சொரூப ஹோய் கிருஷ்ணர் நித்யதாஸ், நம்ம எல்லாருடைய சொரூபம் கிருஷ்ணருக்கு நித்தியமா சேவை பண்றது. கிருஷ்ணருக்கு நித்தியமா சேவை பண்றதுதான் நம்மளுடைய சொரூபம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்மாவானது கிருஷ்ணருக்கு சேவை பண்ண வேண்டியது. ஆனா நம்மளுடைய ஆத்மா இந்த பௌதிக விஷயங்களால கலங்க முற்று இருக்கு. நம்ம இந்த பௌதிக உலகத்துல நினைவு கெட்டாத காலத்துல இருந்து இந்த பௌதிக உலகத்துல உழன்று கிடக்குறோம். அதனால நம்மளால இதுல இருந்து அவ்வளவு எளிமையா வெளியில வர முடியறது இல்ல. நம்மளுடைய ஆத்மா கலங்கமுற்று இருக்கக்கூடிய காரணத்தால நம்மளால ஆத்ம ரீதியிலிருந்து பக்தியை பண்ண முடியல. அதனால இந்த வைதி பக்தியானது, அதாவது நம்ம விதிமுறைகளின் செயல்படி செய்யக்கூடிய பக்தியானது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நீ வந்து உன்னை புலன்களை அடிப்படையா வச்சு நீ உணர்ந்துக்கிற. நம்ம வந்து நம்மளுடைய புலன்களை வச்சுதான் செயல்களை செய்யறோம். அதனால வைதி பக்தியினுடைய வழிமுறைகள் என்ன சொல்லுதுன்னா, இதே புலன்களை உபயோகப்படுத்தி நீ பகவானுக்கு சேவை பண்ண. அவர் சொல்றார்,
பகவான் இங்க சொல்றது, இது ஒரு நம்ம ஒரு பக்கத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய குலங்களை வச்சு பக்தி பண்ண சொல்ற. வைதி பக்தி அப்படிங்கிறது நம்மளோட ஆத்ம ரீதியிலிருந்து செய்யப்படக்கூடிய பக்தியினுடைய நிலை கிடையாது. ஆத்மா தான் எல்லாத்தையும் செய்யுது, இருந்தாலும் புலன்களை உபயோகப்படுத்துறோம் நம்ம பகவானுடைய சேவையில. அதை தான் இங்க ஸ்ரீல பிரபுபாதர் தன்னுடைய பொருளுரையில இரண்டாவது பத்தியில கொடுக்குறார். இது சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ரூபகோஸ்வாமி தன்னுடைய பக்தி ரசாமிரத சிந்துல மேற்கோள் காட்டுறார், எல்லா விதமான அடையாளங்களையும் விட்டு விட்டு அவர் சொல்றார், சர்வோபாதி மின்முக்தம் தத் பரத்வேன நிர்மலம் ரிஷிகேன ரிஷிகேஷ சேவனம் பக்தி ருச்சதே. அவர் சொல்றார், சர்வ உபாதி விண்முக்தம், எல்லா விதமான அடையாளங்கள், நம்ம வந்து எப்படிலாம் நமக்கு அடையாளம் வச்சுக்கிறோம், நான் வந்து படித்தவன் படிக்காதவன் ஏழை பணக்காரன் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி இந்தியன் வெள்ளக்காரன் கருப்பன் வெள்ளன், இப்படி பல விதமான அடையாளங்கள்ல நம்மளை உட்படுத்திக்கிறோம். அதெல்லாம் எப்படிப்பட்ட அடையாளங்கள், இந்த சரீரத்தின் சம்பந்தப்பட்ட அடையாளங்கள். நான் இந்த உடலை, நான் இந்த உடல் அப்படின்னு நான் நினைச்சுட்டு இருக்கக்கூடிய காரணத்தால நான் என்னை இந்த உடலோடு ஐக்கியப்படுத்திக்கிறேன். நான் என்ன இந்த உடலோடு ஐக்கியப்படுத்திக்கிறனால உடல் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான வஸ்துக்களையும் என்னோடதுன்னு நினைச்சுக்கிறேன். நான் இந்த கருப்பு சரீரத்துல பிறந்திருக்கிறனால நான் என்ன கருப்புன்னு நினைச்சுக்கிறேன். நான் என்ன உயர்ந்த ஜாதியில நான் பிறவி எடுத்ததுனால நான் வந்து உயர்ந்தவன் நினைச்சுக்கிறேன். தாழ்ந்த ஜாதியில பிறவி எடுத்ததுனால என்ன தாழ்ந்தவன் நான் நினைச்சுக்கிறேன். இப்படி பல விதங்கள்ல நம்மளுடைய உடலோட ஐக்கியப்படுத்திக்கிறோம். இப்படி உடலோட ஐக்கியப்படுத்திக்கிறதுக்கு பேர் அடையாளம், நம்மளுடைய அடையாளம் என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தரும் பேரை சொல்லுவாங்க ஊரை சொல்லுவாங்க, இப்படி பல விதங்கள்ல அடையாளங்கள் வச்சுக்கிறோம். இந்த அடையாளங்கள் எல்லாத்தையும் விட்டுறணுங்கிறார். சர்வ உபாதி நிர்முக்தம் தத்பரத்வேன நிர்மலம் ரிஷிகேன ரிஷிகேஷ சேவனம். கிருஷ்ணருக்கு ஒரு பேர் ரிஷிகேஷன், அப்படின்னா புலன்களுடைய அதிபதி. நம்மளுடைய புலன்கள் இருக்கு, இந்த புலன்களுக்கு எஜமானர் அவர். ரிஷிகேன ரிஷிகேஷ சேவனம் அப்படின்னா இந்த புலன்களை உபயோகப்படுத்தி புலன்களின் அதிபதியான பகவான் கிருஷ்ணருக்கு சேவை பண்றது, அதுதான் பக்தி அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நம்ம இந்த புலன்கள் எல்லாத்தையும் உபயோகப்படுத்துறோம் கிருஷ்ணருடைய சேவையில. புலன்கள் எல்லா புலன்களையும் கிருஷ்ணருடைய சேவையில உபயோகப்படுத்தணும். இது பக்தி யோகத்தினுடைய ஆரம்ப நிலை, அதே சமயத்துல உயர்ந்த நிலையும் கூட. உயர்ந்த நிலையிலும் ஒரு பக்தன் தன்னுடைய புலன்களை பகவானுடைய சேவையில உபயோகப்படுத்துவான். ஆனா அப்ப அவனுடைய புலன்கள் திவ்யமான புலன்கள் ஆயிடும். அப்ப அவனுடைய புலன்கள் சாதாரண பௌதீகத்துக்கு உட்பட்ட புலன்கள் கிடையாது. சோ இப்படி புலன்களை நம்ம பகவானுடைய புலன்களை பகவானுடைய சேவையில உபயோகப்படுத்தும் போது படிப்படியா நம்ம புலனுகர்ச்சி செயல்கள்ல இருந்து விடுபட்டு வெளியில வரும். ஸ்ரீமத் பாகவதம் அதற்கு ஒரு உதாரணம் கொடுக்குது, ஒரு பக்தரை உதாரணமா காட்டுது. அம்பரீஷ் மகாராஜா. அம்பரீஷ் மகாராஜா ஒரு மிகச்சிறந்த பக்தர், ஒரு மிகப்பெரிய ராஜா. அவர் உலகெங்கிலும் புகழ் பெற்றவர், அவரை எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது அவருடைய புகழை கண்டு பொறாமை கொண்ட துர்வாச முனி அவரை சோதிக்கணும், இல்லை இவரை பழி வாங்கணும், இவருடைய நற்பெயரை கெடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அம்பரீஷ் மகாராஜர் அணுக வரார். துர்வாச முனி ஒரு மிகச்சிறந்த முனிவர், நிறைய யோக சித்திகளை உடையவர். ஸோ அந்த துர்வாச முனிவர் அம்பரீஷ் மகாராஜரை பார்க்கிறார், இவர் என்ன சும்மா ஒரு மகாராஜா, ஒரு நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கார், ஆனா நானும் மிகப்பெரிய முனிவன், எவ்வளவு யோக சித்திகள் எனக்கு இருக்கு, நான் பெரிய யோகி. ஆனா ஜனங்க வந்து அம்பரீஷ் மகாராஜர் ஒரு பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்காங்க, நான் அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறேன் பா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கார். ஒரு தடவை அம்பரீஷ் மகாராஜர் விரதம் இருக்கார், அந்த விரதத்தை முறிக்கிறதுக்கான நேரம் வருது, அந்த விரதம் முடியக்கூடிய நேரம். அந்த விரதம் முடியக்கூடிய நேரத்துல அம்பரீஷ் மகாராஜ் வர வந்துட்டு நான் வந்து குளிச்சுட்டு வரேன் அப்படிங்கிறார். ஸோ அவர் போறார். அம்பரீஷ் மகாராஜர் அவர் திரும்பி வரட்டும்னு காத்திருக்கார். ஏன்னா விரதம் முறிக்கும் போது யாராவது விரதம் முறிக்கும் போதுன்னு கிடையாது, பொதுவாகவே
ஒரு கிரகஸ்தருக்கு ஒரு மன்னருக்கு என்ன ஒரு நடத்தை அப்படின்னா, அவங்க முன்னாடி ஒரு முனிவரோ இல்ல ஒரு உயர்ந்தவரோ ஒரு விருந்தாளியே வந்திருந்தா அவங்களுக்கு முதல்ல உணவளிச்சுட்டு அப்புறம்தான் தான் உணவை எடுத்துக்கணும். ஸோ அதனால அம்பரீஷர் காத்திருக்கார் துர்வாச முனிவர் வரட்டும்னு சொல்லி. ஆனா துர்வாச முனிவர் வேணும்னே காலதாமதப்படுத்துறார். அவர் வந்து இவரை பழிவாங்கணும், அம்பரீஷரை பழிவாங்கணும், அவருடைய நற்பெயரை கெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அவர் காலதாமதப்படுத்துறார். இப்படி காலதாமதம் ஆகும்போது அம்பரீஷ் மகாராஜ் யோசிக்கிறார், அங்க இருக்கக்கூடிய பிராமணர்கள்ட்ட கலந்து ஆலோசிக்கிறார். ஏன்னா ஒரு விரதம் மேற்கொண்டோம் அப்படின்னா அந்த விரதத்தை முறிக்க வேண்டிய நேரத்துல சரியா முறிக்கணும், அப்படி முறிக்கல அப்படின்னா அந்த விரதத்திற்கு பலன் இருக்காது. அதனால அம்பரீஷர் அந்த விரதத்தை முறிக்கிறதுக்கு முன்வரார். என்ன பண்றது அப்படிங்கறத அவருடைய ஆலோசகர்கள்ட்ட பிராமணர்கள்ட்ட கேட்கிறார், ஆலோசனை கேட்கிறார். அப்ப அவங்க சொல்றாங்க, நீங்க வந்து ஒரு சொட்டு தண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா சாஸ்திரம் என்ன சொல்றது, தண்ணீரானது விரதத்தை முறிச்ச மாதிரியும் ஆகும், விரதத்தை முறிக்காத மாதிரியும் ஆகும். ஸோ அதனால நீங்க தண்ணீர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த விரதம் முறிச்ச மாதிரியும் ஆகும், அம்பரீஷரை நீங்க அவமானப்படுத்தின மாதிரியும் இருக்காது அப்படின்னு அவர் சொல்றார். உடனே இதை கேட்டுண்டு அம்பரீஷர் ஒரு சொட்டு தண்ணி எடுத்து குடிக்கிறார். ஸோ துர்வாச முனிவருக்கு யோக சித்திகள் பல இருக்கக்கூடிய காரணத்தால அம்பரீஷர் தண்ணி குடிச்சுட்டார் அப்படிங்கிறது துர்வாசருக்கு தெரிஞ்சிடுது. உடனே அவர் பயங்கர கோபத்தோடு அங்கே வந்து அம்பரீஷரை கொல்றதுக்காக ஒரு உடனடியாக ஒரு அரக்கனை உற்பத்தி பண்ணுறார். ஸோ அம்பரீஷர் பணியோட இருக்கார், ஆனால் அதே சமயத்தில் துர்வாசர் ரொம்ப கோபத்தோடு அவரை கொல்றதுக்காக அரக்கனை உற்பத்தி பண்ணுறார். ஸோ பகவானுடைய மிகச்சிறந்த பக்தரான அம்பரீஷருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னதையும் பகவானுடைய சுதர்சன சக்கரம் அவரை காப்பாற்றுறதுக்காக தானே வந்தது. அம்பரீஷ் மகாராஜரை காப்பாற்றுறதுக்காக சுதர்சன சக்கரம் வைகுண்டத்திலிருந்து கண்ணிமைக்கக்கூடிய நேரத்தை விட ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் அந்த இடத்துல வந்தது. அந்த சுதர்சன சக்கரம் அந்த அரக்கனை கொண்டுட்டு துர்வாசரை விரட்டுது. துர்வாசரை கொள்ளணும்னு நினைச்சிருந்தா கொண்டிருக்கோம், ஆனால் ஒரு லீலைகளை புரியணும், பகவானுடைய பக்தனுடைய உயர்ந்த நிலையை மக்களுக்கு காட்டணும் அப்படிங்கிற காரணத்தினால துர்வாசரை கொள்ளாம துர்வாசரை விரட்டுது. துர்வாசருடைய முதுகு எரியுது சுதர்சன சக்கரத்தினுடைய மிக அதிகமான சூடு, அதனால முதுகு எரியுது. அவர் ஓடுறார் ஓடுறார் ஓடுறார், தனக்கு யாராவது காப்பாற்றுவாங்கன்னு சொல்லி தேவலோகம் போறார். யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பிரம்மதேவர்கிட்டே போறார். பிரம்மதேவர் தான் இந்த உலகத்திலே இந்த பிரபஞ்சத்தில் மிகப்பெரியவர். அவர்கிட்ட போறார், வேலைக்காவது. அதுக்கப்புறம் சிவபெருமான்கிட்ட போறார், சிவபெருமானே என்னை காப்பாத்துங்க, இந்த சுதர்சன சக்கரம் எங்க என்னை விரட்டுது. சிவபெருமான் சொல்றார், என்னால முடியாதுப்பா, சுதர்சன சக்கரம் விஷ்ணுவோடது, அதை தடுக்கிறதுக்கு எனக்கு சக்தி கிடையாது, அதனால நீ விஷ்ணுவையே போய் பாரு அப்படிங்கிற. ஸோ சுதர்சன சக்கரம் விஷ்ணுவுக்கு அதிபதி, விஷ்ணுகிட்டே போய் சரணம் அடைஞ்சிட்டார். கிருஷ்ணர் கீதையில சொல்றார், சர்வ தர்மான் பரித்தேஜ மாமேக்கம் சரணம் வரது அகம் தோம் சர்வ பாப்பேப்பிய மோக்ஷாயின் மாக்ஷாங்கிற. எல்லா விதமான தர்மத்தையும் விட்டுட்டு எங்கிட்ட சரணம் அடைஞ்சிரு, உன்னை எல்லா பாவத்துல இருந்து விடுவிக்கிறேங்கிற, பயப்படாதேங்கிற. ஸோ இங்க பயத்தோட இருக்கவே கிருஷ்ணர்கிட்ட போய் சரணடைறான், துர்வாச முனி போய் சரணடைறார் பயத்தோட, என்னுடைய இந்த பாவ செயல இருந்து என்னை விடுவீங்க அப்படின்னு. ஸோ கிருஷ்ணர் கீதையில சொல்றதின் பிரகாரம் பார்த்தா துர்வாசரை விடுவிச்சிருக்கணும். ஆனா விஷ்ணு சொல்ற, எனக்கு சக்தி கிடையாது, என்னால உன்னை விடுவிக்க முடியாது. எப்ப என்னுடைய பக்தனுக்கு ஒரு துன்பம் வந்துருச்சோ அப்ப என்னுடைய சுதர்சன சக்கரத்தை கட்டுப்படுத்துறது எனக்கு சக்தி கிடையாது. ஸோ என்னை விட உயர்ந்தவன் என்னுடைய பக்தன், அதாவது பகவான். அதனால பக்தன் பகவானை விட உயர்ந்தவன் எடுத்துக்க கூடாது. பகவான் சொல்ற, எனக்கு சக்தி கிடையாது கட்டுப்படுத்த, என்ன விட மேலோங்கி இருக்கக்கூடிய என்னுடைய பக்தன்கிட்டே போய் நீ சரணடை, என் பக்தன் நினைச்சு மன்னிச்சோம் அப்படின்னா அப்பதான் நீ தப்பிக்க முடியுங்கிற. ஸோ விஷ்ணுனுடைய லோகத்துக்கே போன துர்வாச முனிவர் மறுபடியும் அங்கிருந்து திரும்பி இங்க பூலோகத்துக்கு வந்து அம்பரீஷ் மகாராஜரோட பாதங்கள்லாம் விழுந்து மன்னிப்பு கேட்கிறார். மன்னிப்பு கேட்டு, நான் உங்களை தவறா புரிஞ்சுட்டேன், என்னை மன்னித்தருளுங்க அப்படிங்கிற. ஆனா அம்பரீஷரோ அந்த நேரத்துல கூட ஒரு கர்வமோ எதுவுமே இல்லாம அவர் பணிவோட, இல்ல நான் அவ்வளவு பெரியவன் கிடையாது, நீங்க தான் ரொம்ப பெரியவர், அதனால
நீங்க தான் என்ன மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி அம்பரீஷ் மகாராஜர் தாம் பணிவாகிறார் அந்த சூழ்நிலையில கூட. இதுதான் ஒரு பக்தனுடைய லட்சணம். ஒரு பக்தன் எந்த சூழ்நிலையுமே தன்னை ஒரு பெரிய பக்தனா, தன்னை ஒரு பகவானுக்கு ரொம்ப பிரியமானவனா நினைக்கிறது கிடையாது. பக்தன் எப்பவுமே தன்னை தாழ்ந்த நிலையில வச்சுக்கிறான். எப்போ ஒரு பக்தன் தன்னை தாழ்ந்த நிலையில வச்சுக்கிறானோ அப்ப பகவானுடைய கருணை அந்த பக்தன் மேல தானா வரும். பக்தன் எப்ப தன்னை ஒரு பெரிய பக்தன் நினைக்கிறானோ அந்த சமயத்திலேயே அந்த பக்தனுடைய ஆன்மீக முன்னேற்றம் எல்லாமே நின்று போயிடும். ஸ்ரீல பிரபுபாத் தன்னுடைய பொருளுரையில ஒரு பொருளுரையில சொல்ற, எப்போ ஒரு பக்தன் தன்னை மற்றொரு பக்தரோட உயர்ந்தவனா கருதுறானோ அந்த சூழ்நிலையில அவனுடைய ஆன்மீக முன்னேற்றங்கள் எல்லாம் அப்படியே நின்று போயிடுதுங்கிற. சோ இது நாம ரொம்ப கவனமா கவனிக்க வேண்டியது. நம்ம ஆன்மீக ஆச்சாரியர்கள் மற்றும் பெரிய பக்தர்களுடைய வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா எல்லா சூழ்நிலைகளிலுமே அந்த பக்தர்கள் ரொம்ப ரொம்ப பணிவோட திகழ்ந்தாங்க. இந்த அம்பரீஷருடைய வரலாற்றுலையும் நம்ம பார்க்கிறோம், அவர் எவ்வளவு பணிவோட காரியங்களில் ஈடுபட்டார் பாருங்க. அவருக்காக பகவான் விஷ்ணுனுடைய சுதர்சன சக்கரமே கீழறிஞ்சு வருது. இருந்த போதிலும் அவர் வந்து தன்னை ரொம்ப தாழ்ந்த நிலையிலே வச்சுட்டார். சோ அப்படிப்பட்ட அம்பரீஷர் எப்படி பக்தி செஞ்சார் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அவர் தன்னுடைய புலன்கள் அனைத்தையுமே பகவானுடைய சேவையில ஈடுபடுத்தினார். அவர் அந்த புலன்கள் எல்லாத்தையும் பகவானுடைய சேவையில ஈடுபடுத்துறதுக்கும் நம்ம நம்மளுடைய புலன்கள் எல்லாத்தையும் பகவானுடைய சேவையில ஈடுபடுத்துறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் அப்படின்னா, அவருடைய புலன்கள் பகவானுடைய சேவையில தானா ஈடுபட்டு இருக்கு. நம்ம நம்மளுடைய புலன்களை மனதையும் புத்தியையும் கொண்டு கட்டுப்படுத்தி பகவானுடைய சேவையில ஈடுபடுத்த வைக்கணும். சோ பகவானுடைய சேவையில அவருடைய புலன்கள் எப்படி எல்லாம் ஈடுபட்டு இருந்ததுன்னு நம்ம பார்க்கணும். அவர் எப்படி பகவானுடைய சேவையில ஈடுபட்டிருந்தாரோ அதே மாதிரி நம்மளும் பகவானுடைய சேவையில ஈடுபடணும். ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா, அவர் சொல்றார், என்னுடைய மனம் எப்பவுமே கிருஷ்ணருடைய பாதார விந்தங்கள்ல இருக்கணும் அப்படிங்கிற. என்னுடைய மனம் எப்பவுமே கிருஷ்ணருடைய தாமரை பாதங்கள்ல நான் வச்சுக்கணும்னு விருப்பப்படுற. இதுதான் ஒரு பக்தனுடைய மனோநிலையா இருக்கணும். தன்னுடைய மனத்தை பக்தன் எப்பவுமே பகவானுடைய திருப்பாதங்கள்ல நிலைநிறுத்தணும். ஒரு சிலர் கோயிலுக்கு வந்தா பகவானுடைய முகத்தை பார்க்கறதுலதான் முதல் கவனம் செலுத்துவாங்க. ஆனா ஒரு பக்தனானவன் பகவானை பார்க்க வந்தா முதல்ல பகவானுடைய திருப்பாதங்களை பார்க்கணும். பகவானுடைய திருப்பாதங்களை தான் முதல்ல பார்க்கணும். ஒழிய ஒரு பக்தன் முகத்தை பார்க்கறதுல விருப்பம் காட்டக்கூடாது. முகத்தையும் பார்க்கணும், ஆனா அதே சமயத்துல பகவானுடைய பக்தனானவன் முதல்ல பகவானுடைய திருப்பாதங்களை பார்க்கணும். தன்னுடைய மனத்தை பகவானுடைய திருப்பாதங்களை நிலைநிறுத்தினான் ஒரு பக்தன். சோ இப்படி மனத்தை பகவானுடைய திருப்பாதங்களை நிலைநிறுத்திட்டு மற்ற புலன்கள் எல்லாத்தையும் பகவானுடைய சேவையில உபயோகப்படுத்தணும். எப்படி உபயோகப்படுத்தலாம்? நமக்கு பகவான் அழகான கண்கள் கொடுத்திருக்கார். ஒரு சிலருக்கு அவங்க செஞ்ச பூர்வ ஜென்ம கர்மத்தின் விளைவா அந்த கண்கள் இல்லாம இருக்கலாம். ஆனா பெரும்பாலான மக்களுக்கு பகவான் கண்களை கொடுத்திருக்கார். இந்த கண்களை நம்ம எப்படி உபயோகப்படுத்துறோம்? ஏதாவது ஒரு அழகான பொருளை பார்க்கறதுக்காக நம்ம இந்த கண்களை உபயோகப்படுத்துறோம். ஏதாவது கோரமான ஒரு நிகழ்ச்சியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா உடனே அந்த கண்களை அந்த விஷயத்துல இருந்து திருப்பிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்றோம். பல பேர் நான் பார்த்திருக்கேன், ஏதாவது ஒரு ரத்தத்தை பார்த்தாலோ இல்ல யாராவது இறந்திருக்கிறத பார்த்தாலோ ஏதோ இல்ல ஒரு எலி செத்து கிடக்கிறத பார்த்தா கூட நம்மளால சகிச்சுக்க முடியாது. நம்மளுடைய கண்கள் அதை பார்க்கறதுக்கு விருப்பப்படாது. சோ அந்த கண்களான மாதிரி திருப்பிக்கிறோம். நம்மளுடைய கண்கள் எதற்கு விருப்பப்படுதுன்னா, நம்ம எல்லாரும் எதுல விருப்பம் செலுத்துறோம்னா, எந்த பொருள் அழகா இருக்கோ அந்த பொருளை நம்ம பார்க்கறதுல விருப்பப்படுறோம். சோ உலகத்துல பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான மக்கள் பல இடங்களுக்கு பிரயாணம் மேற்கொள்றாங்க, பல இடங்களுக்கு சுற்றுலா போறாங்க. எதுக்கு சுற்றுலா போறாங்க? அங்க இருக்கக்கூடிய அழகிய பொருட்களை பார்க்கறதுக்காக சுற்றுலா போறாங்க. வேற எதுக்காக சுற்றுலா போறது கிடையாது. இங்க பாத்தீங்க அப்படின்னா
சேலத்தை சுத்தி எதுவும் பெரிய அளவுல சுற்றுலாத்தலம் எதுவும் கிடையாது. சுற்றுலாத்தலம்னா மேல இருக்கிற ஏற்காடு தான். ஏற்காட்டுல போனா அங்க என்ன இருக்கு அப்படின்னா ஒண்ணும் இல்லை. உண்மையில சொல்ல போனா அங்க பாக்குறதுக்கோ ரசிக்கிறதுக்கோ பெரிய அளவுல ஒண்ணும் இல்லை. ஆனாலும் ஜனங்க எதுக்காக அங்க போறாங்க அப்படின்னா, கண்ணுக்கு ஏதாவது அழகா தென்பட்டது அப்படின்னா அதை பாக்குறதுக்காக, அந்த கண்களை கண்கள் அழகிய பொருட்களை அனுபவிக்கணுங்கிற ஒரு ஆசையோட பல இடங்களுக்கு ஜனங்க போறாங்க. மக்கள் இப்ப குறிப்பா சமீப காலத்துல ஒரு 15-20 வருஷமா டிவி பெட்டிக்கு அடிமையாகி கிடக்குறாங்க. ஏன் டிவி பெட்டிக்கு அடிமையாகி கிடக்குறாங்கன்னா, அவங்களுடைய கண்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை மாத்தி 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 காமிச்சுட்டே இருக்கு. அதுவும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா மக்கள் எந்த அளவுக்கு முட்டாள்கள் ஆயிட்டாங்க அப்படின்னா, ஒரு 10 நிமிஷம் கூட பல பேரால ஒரு சேனலை பார்க்க முடியாது. ஆனா மணிக்கணக்கில் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, சேனலை வச்சு மாத்தின்றே இருப்பாங்க. இந்த சேனல் என்ன வருது, அந்த சேனல் என்ன வருது, இதுல சந்தோஷம் கிடைக்குமா, அதுல சந்தோஷம் கிடைக்குமான்னு சொல்லி உருட்டின்றே இருப்பாங்க. சேனலை மாத்தின்றே இருப்பாங்க. 10 நிமிஷம் கூட ஒரு சேனல் அவங்களால பார்க்க முடியாது, ஏன்னா அதுல ருச்சி இல்லை. இருந்தாலும் பல விஷயங்கள் கண்ணுக்கு ஏதாவது மாறி 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 தெரிஞ்சது அப்படின்னா அதுல ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷத்துக்காக டிவியில சேனலை மாத்திட்டே இருப்பாங்க. சோ இப்படி மக்கள் டிவி பெட்டிக்கு அடிமையாகி இந்த காலத்துல கிடக்குறாங்க. ஆனா கருத்து என்ன அப்படின்னா, மக்கள் கண்களுக்கு ஏதாவது ஒரு அழகிய வஸ்து வேணும் அப்படிங்கறத விருப்பப்படுறாங்க. சோ இப்படி கண்ணுக்கு அழகிய வஸ்து தேவை அப்படின்னா, அத அந்த கண்ணை நீ பகவான நோக்கி திருப்பு. இதுதான் அம்பரீஷ் மகாராஜர் எல்லாருக்கும் உபதேசம் கொடுக்கிறார். நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு ஒரு கதை இருக்கு. ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரியருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரியர் ஒரு தடவை வெளியில பகவான் போயிட்டு இருக்கார். உற்சவர் வெளியில வீதி ஊர்வலம் வந்துட்டு இருக்கார். ராமானுஜர் கூட போயிட்டு இருக்கார். அப்போதைக்கு ஒரு நபரை பார்க்கிறார். அவன் ஒரு பின்னாடியே நடந்துட்டு இருக்கான். என்னடா இவன் வித்தியாசமா பின்னாடியே நடக்கிறானே அப்படின்னு சொல்லி உத்து பார்க்கிறார். பார்க்கும்போது அவன் ஒரு கொடையை பிடிச்சிட்டு இருக்கான். யாருக்கு கொடையை பிடிக்கிறான் அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு. ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய காதலிக்கு கொடையை பிடிச்சுக்கிட்டு பின்னாடியே நடந்து வரான். ஸோ அப்ப அவர் விசாரிக்கிறார் தன்னுடைய சிஷ்யர்கள்ட்ட, இது யாரு, என்ன எதனால இப்படி நினைக்கிறான் அப்படின்னு. ஸோ அப்ப அவர் விசாரிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு தகவல் கிடைக்குது என்னன்னா, அந்த நபருக்கு தன்னுடைய காதலி மேல அவ்வளவு பிரியம், அந்த பெண் மேல அவ்வளவு ஒரு பிரியம். அந்த பிரியத்தின் காரணம் அவன் குறிப்பா அந்த பெண்ணுடைய கண்கள் மேல அவ்வளவு பற்றுதல். குறிப்பா பெண்களுடைய கண்கள் ரொம்ப மோசமானதுன்னு சொல்லுவாங்க, ஏன்னா அந்த கண்கள் பல பேரை வசீகரிக்கக்கூடியது. ஸோ அதனால அந்த கண்கள் மேல அவ்வளவு பற்றுதல் கொண்டவன் அந்த கண்ணை பார்த்துட்டே பின்னாடியே நடந்துட்டு இருக்கான். ஸோ அவன் அப்படி இருக்கிறத பார்த்தறியும் ராமானுஜர் அதை கேள்விப்பட்டறியும் அவனை கூப்பிடுற, உனக்கு இதை விட அழகான கண்களை நான் காட்டுறேன் வா அப்படின்னு சொல்லி அவனை ரெங்கநாதர் சன்னதிக்குள்ளார கூட்டு போறார். ரெங்கநாதரை காட்டுறார். அவர் சாக்ஷாத் ரங்கநாதர் விக்கிரகத்தை காமிக்கிறார். அதே சமயத்தில் அவர் முழு ரங்கநாதரையும் காமிக்கிறார். ரங்கநாதரே காட்சி கொடுக்கிறார். அந்த ராமானுஜருடைய அருளால அந்த பக்தனுக்கு ரங்கநாதரே காட்சி கொடுக்கிறார். ஸோ ரெங்கநாதருடைய கண்களை பார்த்ததுக்கு அப்புறம் அவன் சொல்றான், வேற எதுவுமே தேவை, இந்த கண்களை விட அழகான கண்கள் வேற என்ன இருக்க முடியும், இந்த கண்கள் தான் ரொம்ப சிறந்தது. சோ இனிமேட்டு எனக்கு வேற எந்த கண்களும் வேண்டாம் அப்படின்னு கைவிடுறான். இதுதான் பக்தியினுடைய வழிமுறை. நம்ம பகவானுடைய பகவானை பார்க்கறதுக்கு நம்மளுடைய கண்களை உபயோகப்படுத்துறோம். பகவானுடைய அழகான விக்கிரகத்தை நம்ம பார்க்கறதுக்கு நம்மளுடைய கண்களை உபயோகப்படுத்துறோம். இதுதான் வழிமுறை. அப்படி இல்லை அப்படின்னா கண்கள் ஒன்னொன்னும் ஒவ்வொரு புலன்களுமே நம்மள இழுத்துட்டு போயிடும். கீதையில கிருஷ்ணர் சொல்றார், ஏதாவது ஒரு புலன் வழி தவறி போச்சு அப்படின்னா அவ்வளவுதான், ஒருத்தன் ஆன்மீகத்தில இருந்து வழி தவறி ஓடி போயிடுவான். சோ இதையே ஸ்ரீமத் பாகவதம் இன்னும் நல்லா விளக்குது. எப்படி சொல்லப்படுது ஸ்ரீமத் பாகவதத்துல அப்படின்னா, ஒவ்வொரு புலன்களும் ஒவ்வொருத்தனை அப்படியே அவனுடைய வாழ்க்கையே அழிச்சிடும்
அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு உதாரணங்கள் கொடுக்கப்படுது. ஒவ்வொரு புலன்களுக்கும் ஸ்ரீமத் பாகவதம் உதாரணம் கொடுக்குது. அதாவது கண்ணுக்கு என்ன உதாரணம் கொடுக்குது ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னா, பூச்சிகள், சின்ன சின்ன லைட் பூச்சிலாம் இருக்கு, விட்டில் பூச்சி. அந்த விட்டில் பூச்சி அந்த வெளிச்சத்தை பார்த்தாலையும் பறந்தோடி வருது, நெருப்பை பார்த்தாலையும் பறந்தோடி வரும். அந்த நெருப்புல விழுந்தா என்ன ஆகும், இறந்து போயிடும். ஆனா அந்த கண்ணுடைய உந்துதல்களை நிறுத்த முடியாம அந்த விட்டில் பூச்சி பறந்து வருது, ஆனா இறந்து போயிடும். ஸோ இந்த கண் ஒரு புலன் தவறி போறதுனாலே அந்த விட்டில் பூச்சி இறந்துடுது. ஸோ அதனால எந்த புலன்களையும் ஒருத்தர் கைவிடக்கூடாது, எல்லா புலன்களையும் கிருஷ்ணருடைய சேவையில ஈடுபடுத்தணும். அதனாலதான் அம்பரீஷர் சொல்றார், கண்களை பகவானுடைய அழகிய விக்கிரகங்களை பார்க்கறதுல உபயோகப்படுத்துங்க. அதுக்கடுத்து அவர் சொல்றார், நம்மளுடைய காது, காதானது பகவானுடைய திருநாமத்தை கேட்கறதுக்கு, பகவானை பற்றிய விஷயங்களை கேட்கறதுக்கு உபயோகப்படுத்தப்படணும். வேற எந்த விஷயங்களை கேட்கறதுக்கும் உபயோகப்படுத்தக்கூடாது. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மக்களுடைய மிக முக்கியமான பொழுதுபோக்குகளில் ஒன்று என்ன சொல்லுங்க பார்க்கலாம், எஃப்எம் ரேடியோ, தொலைக்காட்சி. ஓகே, ரேடியோ, ஏதாவது ஒரு விஷயங்களை பாட்டு கேட்கறது, நல்ல இசைகளை கேட்கறது, இப்படி காதில் ஏதாவது கேட்கறதுல ஒரு முக்கியமான பொழுதுபோக்கு அவங்களுக்கு. பல பொழுதுபோக்குகளில் காதில் ஏதாவது கேட்கறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுவும் மக்கள் எந்த அளவுக்கு ஒரு கிறுக்குத்தனத்தில், ஒரு பைத்தியக்காரத்தனத்தில் போகிறாங்க அப்படின்னா, கொஞ்ச நேரம் செல்ஃபோன் அடிக்கிறதுல கூட அவங்க வந்து சினிமா பாட்டு கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஒரு எந்த அளவுக்கு எத்தனை நிமிஷங்கள் நான் சினிமா பாட்டை கேட்க முடியும் அப்படிங்கிறதுல அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க மக்கள். ஸோ அதனால அப்படி கேட்கறது கேட்கணும், பல விஷயங்களை கேட்கணும், காதுக்கு இனிமையாக கேட்கணும். பாருங்க இங்கே உடனே காதுக்கு இனிமையாக வந்துருச்சு. ஆனால் இது உண்மையில் காதுக்கு இனிமையானது, ஏன்னா இது ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் இதில். ஸோ இப்படி மக்கள் வந்து காதுக்கு புலன்களுக்கு இனிமையாக ஏதாவது வரணும் அப்படிங்கிறதுக்காக ஆசைப்படுறாங்க, இதுக்காக பல விஷயங்களில் செலவழிக்கிறாங்க. ஆனால் கிருஷ்ணர் கீதையில் சொல்றதின் பிரகாரம், இந்த காது மட்டும் நமக்கு தாண்டி போச்சு அப்படின்னா அப்பயும் நம்ம ஆன்மீகத்தில் முன்னேற முடியாது. அதுக்கு ஸ்ரீமத் பாகவதம் என்ன உதாரணம் கொடுக்குதுன்னா, மான். மானை எப்படி வேட்டையாடுவாங்க தெரியுமா? தெரியாதா? மானை எப்படி பிடிப்பாங்க அப்படின்னா, ஒரு அழகிய இசைய வாசிப்பாங்க. வேடன் வாசிச்சான் அப்படின்னா மான் வந்து இசைக்கு ரொம்ப பிரியம், அப்படியே மானுக்கு காது ரொம்ப கூர்மையானது, அப்படியே எங்க அந்த இசை கேட்குதோ அந்த இடத்துக்கு அப்படியே ஆசையா வரும், கப்புன்னு பிடிச்சி போயிடும். ஸோ அதனுடைய வாழ்க்கையே அது இழந்துருது காதனுடைய உந்துதலால. அதனாலதான் பக்தியில சொல்லப்படுது, இந்த காதை கண்ட கண்ட விஷயங்களை கேட்கறதுக்கு உபயோகப்படுத்தாதீங்க. சினிமா பாட்டு கேட்கறது, சினிமா பார்க்கறது, அதன் மூலம் அந்த விஷயங்களை கேட்கறது, அரசியல் கேட்கறது, கிரிக்கெட் கேட்கறது, இது மாதிரி தேவையில்லாத விஷயங்களை காதில் கேட்டு 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 கேட்டோம்னா என்ன ஆகும், அந்த மான் எப்படி போய் வேடன் கிட்ட மாட்டிக்குதோ அதே மாதிரி நம்ம மரணத்துக்கிட்ட மாட்டிப்போம். அதனாலதான் அம்பரீஷர் சொல்றார், காதை எப்பவுமே பகவானை பத்தி கேட்கறதுல, பகவானுடைய திருநாமத்தை கேட்கறதுல உபயோகப்படுத்துங்கிறார். அதுக்கடுத்து வேற என்ன புலன்கள் இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய மூக்கு. நம்மளுடைய மூக்கும் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா புலனுகர்ச்சியில ஏதாவது, அதுவும் கலிகாலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் குறிப்பாக பல பேர் கிடையாது, குறிப்பாக பக்தர்கள் இல்லாமல் பெரும்பாலும் பக்த சமுதாயத்தை விட்டு வெளியில் போய் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக பவுடர் இருக்கும். எல்லார் வீட்லேயும் இப்போ நிறைய பேர் வீட்டில் ஸ்ப்ரே வச்சுக்கிறாங்க. வெயில் காலம் ஆரம்பமாச்சு அப்படின்னா பல விளம்பரங்களை பார்க்கலாம், டியோடரண்ட், இந்த டியோடரண்ட், அந்த டியோடரண்ட்டுன்னு. ஸோ மக்கள் எல்லாத்தையும் வாங்கி எதுக்காக போட்டுக்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப அழகாக நம்ம வந்து ஸ்மெல் இருக்கணும், நம்ம உடம்புலேருந்து நல்ல நறுமணம் வரணும் அப்படிங்கிறதுல ஆசைப்படுறாங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா
பல பேர் அதுவும் இப்போ புதுசு புதுசாக எப்படியெல்லாம் மக்களை கவர்றதுங்கிறதுல புதுசு புதுசாக சென்ட்லாம் வருது. ஒரு சிலர் அதுவும் கலிகாலத்தில் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, எதுக்குடா தேவையில்லாமல் குளிக்கணும், தண்ட கடனுக்கு எதுக்குடா குளிக்கணும், பேசாம கொஞ்சம் சென்ட் வாங்கி அடிச்சுட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ கருத்து என்ன அப்படின்னா, அவங்க வந்து தங்களுடைய உடம்பு மேலேயும் சரி, பல விஷயங்கள் மேலேயும் சரி, ஒரு நறுமண மரணங்கிறது ஆசைப்படுறாங்க. உங்க பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு பெரிய வாதமே நடந்தது தமிழகத்தில் அதிகாலத்தில், பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனமா செயற்கையில மனமா அப்படின்னு ஒரு திருவிளையாடலே நடந்தது. ஸோ உன் மனதில் ஒரு நறுமணம் சுவைக்கிறதுல ஒரு எல்லா ஜீவராசிகளும் அது மேல பற்றுதல் கொண்டிருக்காங்க. அதனால அம்பரீஷ் மகாராஜ் சொல்ற, இந்த மூக்க நீ பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மலர் மாலைகளை நுகர்றதுல உபயோகப்படுத்துங்கிறார். நம்மளுடைய மூக்கு ஏதாவது ஒரு அருமையான விஷயங்களை தேடுது, அதை பகவானுக்கு அருமையா அர்ப்பணிக்கப்பட்ட மலர் மாலைகளை நீ நுகர்றதுல உன்னுடைய மூக்க உபயோகப்படுத்துங்கிறார் அம்பரீஷ் மகாராஜர். அதற்கடுத்து வேற என்ன புலன்கள் இருக்கு, நம்மளுடைய நாக்கு வாய் இருக்கு. இந்த வாய் என்ன பண்ணும், வாய் ரொம்ப ரொம்ப மோசமானது. திருவள்ளுவர் கூட சொல்றாரு, என்ன சொல்றாரு, ஓகே எல்லாரும் சொல்லி முடிச்சிட்டீங்க, என்ன சொல்ற, எதை கட்டுப்படுத்தாட்டி நாக்கை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறார். சோ இந்த நாக்கு வந்து ரெண்டு விஷயமான விஷயங்களை சொல்லுது, ஏதாவது ஏதாவது பேசிட்டே இருக்கும், இல்ல எதையாவது ஒண்ணு தின்னுட்டே இருக்கணும். நீங்க பாத்தீங்க அப்படின்னா பௌதிகவாதிகள் பொழுதுக்கும் ஏதாவது மென்னுண்டே இருப்பாங்க, அதுவும் மேற்கத்திய உலகத்தெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் வாய் சும்மாவே இருக்காது. பெருசு பெருசா சாக்லேட் வாங்கி வச்சுட்டு பொழுதுக்கு தின்னுடே இருப்பாங்க, இல்ல ஐஸ்கிரீம் வாங்கி தின்னுடே இருப்பாங்க, ரோட்ல போகும்போது என்ன கிடைக்குதோ தின்னுடே இருப்பாங்க, பபுள் காம் கிடைச்சா மணிக்கணக்கில் சொய்யும் 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 தின்னுடே இருப்பாங்க. இப்படி ஏதாவது ஒண்ணு வாயில போட்டு தின்னுட்டே இருக்கணுங்கிறதுல வாயும் நாக்கும் எப்பவுமே ஈடுபட்டே இருக்கு, பேசிட்டே இருக்கணும், எதையாவது ஒண்ணு பேசணும், அரசியலா சினிமாவா ஒண்ணுமே இருக்காது. ஒரு சில நேரம்லாம் பார்த்தோம்னா என்னுடைய கல்லூரி வாழ்க்கையிலையும் சரி வேலை பார்க்கும்போதும் சரி ஒரு சில அனுபவங்கள் இருக்கு, எந்த விஷயமே இருக்காது, இல்ல பௌதீகத்துல கூட எந்த பிரயோஜனமும் இருக்காது, ஒரு சின்ன விஷயமா இருக்கும். அதை வந்து மணிக்கணக்கில் பேசிட்டு இருப்பாங்க. ஒரு விஷயத்தை பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அதுல இருந்து அப்படியே அந்த விஷயத்துக்குள்ளார போய் அதுல இருந்து பல டேட்டா ஸ்டோரேஜ் மாதிரி டக்கு டக்குன்னு இங்க இருந்து அந்த டேட்டா அந்த டேட்டான்னு பல டேட்டாக்கள் வரும், மணிக்கணக்கில் பேசிட்டு இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, குறிப்பா கல்லூரி மாணவர்கள் மத்தியில இளைஞர்கள் மத்தியில இன்னைக்கு கிரிக்கெட் இப்ப கூட ஏதோ ஒரு மேட்ச் ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், தெரியல என்ன கீழே பார்த்தா எப்ப பார்த்தாலும் ஒய்யின் சவுண்ட் வரும். ஸோ ஏதாவது கிரிக்கெட் மேட்ச் நடந்தது அப்படின்னா உடனே அதுல அவ்வளவு ஒரு பற்றுதல் அதை பத்தி கேட்கறது இல்லை. மேட்ச் என்னமோ நடந்து எவனோ விளையாடுறான் எவனோ விளையாண்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறான், அவன் சம்பாரிச்சுட்டே இருக்கிறான் கோடி கோடியா. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கல்லூரி பசங்க உலக இந்தியாவில இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான ஜனங்க அதை பத்தி மணிக்கணக்கில் செலவு பண்ணி பேசிட்டு இருக்கான். இப்படி மணிக்கணக்கில் ஜனங்க இதை பத்தி பேசுறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா, ஒன்றும் கிடையாது. ஆனா மணிக்கணக்கில் ஒவ்வொருத்தரும் எனக்கு நல்லா தெரியும், ஒவ்வொரு கல்லூரி மாணவனும் குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம் செலவு பண்ணுவான் ஒரு ஒன் டே கிரிக்கெட் மேட்ச் நடந்து முடிஞ்சது அப்படின்னா, அதுவும் இந்தியா பாகிஸ்தான் நடந்ததுன்னா அரை நாள் செலவு பண்ணுவான் அதை பத்தி பேசுறதுல. இப்படி பேசி தன்னுடைய நேரத்தெல்லாம் விரயம் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்படி நாக்கை கட்டுப்படுத்தல அப்படின்னா ரொம்ப ஆபத்தானது, பேசுறதுல சாப்பிடுறதுல. சோ சாப்பிடுறதுக்கு ஸ்ரீமத் பாகவதம் உதாரணம் கொடுக்குது, மீனினுடைய உதாரணம். மீன் என்ன பண்ணுது, மீனை எப்படி பிடிக்கிறான், மீனவன் ஒரு தூண்டில போறான், அதுல ஏதாவது சாப்பிடுறதுக்கு ஏதாவது ஒண்ணு கொடுக்குறான், உடனே அதை பிடிக்கலாம்னு சொல்லி கவ போகுது, அவ்வளவுதான் அதனுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. சோ அதே மாதிரி அம்பரீஷ் மகாராஜ் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம நம்மளுடைய நாக்கையும் வாயும் கட்டுப்படுத்தல அப்படின்னா நம்ம ஆபத்துல முடிவோம்னு பாகவதம் சொல்லுது. அம்பரீஷர் சொல்றார், அந்த நாக்கையும் வாயும் நீ கிருஷ்ணருடைய சேவையில உபயோகப்படுத்து, கிருஷ்ணரை பற்றி சதா சர்வகாலமும் பேசின்று,
நீ கிருஷ்ணரை கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிரசாதத்தை நீ சாப்பிடு. கண்டது கடையதெல்லாம் சாப்பிடாது, நினைச்ச நேரத்தில் சாப்பிடாத. ரோட்ல போகும்போது வழியில ஒரு பஜ்ஜி, போண்டா, பக்கோடா, ஐஸ்கிரீம், குலோப்ஜாம், பப்ஸ் இது மாதிரி ஏதாவது பார்த்தா கண்டதை கண்டபடி நினைச்ச நேரத்தில் சாப்பிடாத. பகவானுக்கு பகவானுக்காக செய்யப்பட்டு பகவானுக்கு தலையை செஞ்சு அவருக்கு நைவேத்தியம் பண்ண பிரசாதத்தை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றார் அம்பரீஷ் மகாராஜா. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய குளங்கள், தொடு குளங்கள் இருக்கு. இந்த தொடு குளங்களை நம்மளுடைய நம்ம கிருஷ்ணருடைய சேவையில ஈடுபடுத்தணும். நம்மளுடைய கைகள் இருக்கு, கால்கள் இருக்கு. கைகளை உபயோகப்படுத்தி பகவானுக்கு ஏதாவது கைங்கரியம் பண்ணணும். கோயிலுக்கு வர்றோம் அப்படின்னா கோயிலுக்கு வந்து பகவானை கும்பிட்டுட்டு போறது அப்படிங்கிறது நல்லது. ஆனா அதே சமயத்துல பகவானுக்கு நம்மளால முடிஞ்ச சின்ன கைங்கரியம், நம்மளுடைய சக்திக்கு என்ன முடியுமோ அந்த விதத்துல நம்ம நம்மளுடைய கைங்கரியத்தை செய்யணும். நம்மளுடைய கையை உபயோகப்படுத்தி, காலை உபயோகப்படுத்தி கண்ட இடத்துக்கு போறதுக்கு பதில்ல காலை உபயோகப்படுத்தி பகவானுடைய கோயிலுக்கு வரணும். இதுதான் அம்பரீஷ் மகாராஜ் சொல்றார். காலை என்னுடைய காலை நான் வந்து பகவானுடைய கோயிலுக்கு போறதுல உபயோகப்படுத்துறேன். நம்மளுடைய காலை நம்ம பகவானுடைய கோயிலுக்கு போறதுக்கு உபயோகப்படுத்துறோம். நம்மளுடைய கைய பகவானுக்காக சில கைங்கரியம் செய்யறதுல நம்மளுடைய கையை நம்ம உபயோகப்படுத்துறோம். ஸோ இப்படி நம்மளுடைய தொடு புலங்களையும் பகவானுடைய சேவையில நம்ம உபயோகப்படுத்தி ஆகணும். நம்மளுடைய புலன்களை நம்ம தொடு புலன்களையும் நம்ம பகவானுடைய சேவையில உபயோகப்படுத்தல அப்படின்னா அந்த புலன்களும் நம்மள தூக்கிட்டு போயிடும். இதுக்கு ஸ்ரீமத் பாகவதம் என்ன உதாரணம் கொடுக்குதுன்னா, ஒரு யானை, யானை எப்படி குடிப்பாங்க யாருக்காவது தெரியுமா? குழி வச்சு குடிப்பாங்க. அது சரி, அது குழி வச்சு எப்படி குழி வச்சு குடிப்பாங்க? இதெல்லாம் வந்து குழி எப்படி தோண்டுவாங்கிறது டிஸ்கிரிப்ஷன். ஒரு பெண் யானைய வச்சு குடிப்பாங்க. ஒரு யானையை பிடிக்கிறதுக்குன்னே ஒரு பெண் யானைய பயிற்சி கொடுத்து வச்சிருப்பாங்க. அந்த பெண் யானை என்ன பண்ணும் அப்படின்னா போய் ஒரு ஆண் யானையை போய் அப்படி உரசிட்டு வந்துடும். ஒரு உரசுனா போதும், உடனே அந்த ஆண் யானை என்ன பண்ணணும், அந்த பெண் யானையை விரட்டிண்டே வரும், விரட்டிண்டே வரும், பின்னாடியே வரும். ஸோ வரும்போது இந்த பெண் யானை என்ன பண்ணுன்னா, பழக்கம் வச்சிருக்கனால எந்த இடத்துல குழி தோண்டி வச்சிருக்காங்களோ அந்த இடத்துல அப்படி டைவர்ஷன் எடுத்து அப்படி ஓடிடும். ஏன்னா அது ட்ரெயின்டு. இந்த ஆண் யானை என்ன பண்ணுனா வந்து பொத்துன்னு குழிக்குள்ள மாட்டேன், உடனே தூக்கி கொண்டு வந்துடும். ஸோ இப்படிதான் யானையை பிடிக்கிறாங்க. கருத்து என்ன அப்படின்னா, எப்போ ஒருத்தன் வந்து தொடு புணர்ச்சி அப்படிங்கறது அவனை இழுத்துட்டு போகுதோ அப்ப அவனோட ஆன்மீகத்துல இருந்து கீழே விழுந்துருவாங்கிறது. சோ இது மாதிரி பாகவதம் நம்மளுடைய ஒவ்வொரு புலன்களும், எல்லா புலன்களும் எந்த புலனா இருந்தாலும் சரி, அது ஒரு புலன் நம்மளை விட்டு விலகி போனாலும் அபாயத்துலதான் முடியும்னு சொல்லுது. எந்த ஒரு புலன்களையும் நம்ம நம்மளுடைய பாதையில இருந்து விலக்கி கொண்டு போறதுக்கு விடக்கூடாது. எல்லா புலன்களையும் பகவானுடைய சேவையில ஈடுபடுத்தணும். எல்லா புலன்களையும் நம்மளுடைய மனம் உட்பட, மனமும் ஒரு குளம் தான். மனதை கிருஷ்ணருடைய தாமரை பாதங்கள்ல நம்ம வைக்கணும். நம்மளுடைய கண்களை பகவானுடைய அழகான திருவிக்கிரகத்தை பார்க்கறதுல உபயோகப்படுத்தணும். நம்மளுடைய காதை பகவானை பற்றிய விஷயங்களை கேட்கறதுல உபயோகப்படுத்தணும். நம்மளுடைய மூக்க பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மலர் மாலைகளை முகர்றதுல உபயோகப்படுத்தணும். நம்மளுடைய நாக்க பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிரசாதத்தை சாப்பிட்றதுல உபயோகப்படுத்தணும். நம்மளுடைய வாயை பகவானுடைய கீர்த்தனம் மற்றும் பகவானை பத்தி பேசுறதுல உபயோகப்படுத்தணும். நம்மளுடைய கைகளையும் கால்களையும் பகவானுடைய கோயிலுக்கு வர்றதுக்கும் பகவானுக்கு கைங்கரியம் பண்றதுக்கும் உபயோகப்படுத்தணும். இப்படி நம்மளுடைய குலங்கள் எல்லாத்தையும் பகவானுடைய சேவையில நம்ம ஈடுபடுத்தணும். அப்படி பகவானுடைய சேவையில எல்லா குலங்களையும் ஈடுபடுத்தணும்னா அடுத்து என்ன அப்படிங்கறத ஸ்ரீல பிரபுபாத் தன்னுடைய அடுத்த பத்தியில சொல்றார். பொருளுரையில அவர் சொல்றார், இந்த கிருஷ்ண பக்தியானது எல்லாருக்குள்ளாலையும் இருக்கு. இந்த கிருஷ்ண பக்தி முதலே சொன்னோம், ஜீவர சொரூப ஹோய் கிருஷ்ணர் நித்யதாஸ். ஜீவாத்மாக்களுடைய சொரூபம் கிருஷ்ணருக்கு நித்தியமா சேவை பண்றது. சோ அதனால நம்ம எல்லாருக்குள்ளாரையும் கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது இருக்கு. ஆனா அது இப்ப பௌதிக கலங்கத்தினால பாதிக்கப்பட்டு இருக்கு. அதனால இங்க பிரபுபார் சொல்றார், இந்த கிருஷ்ண பக்தியினுடைய செயல்பாடுகளை நம்ம எடுத்துக்க ஆரம்பிக்கும் போது அப்ப நம்ம கிட்ட ஏற்கனவே தூங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கிருஷ்ண உணர்வானது மறுபடி புத்துயிர் அளிக்கப்படும். இந்த கிருஷ்ண பக்தி எதுவும் புதுசா கிடையாது. நமக்கு ஏற்கனவே உள்ள
ஆழ்ந்து கடக்குது பாருங்க, உள்ள இருக்கிறதா அது திரும்பி வரும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இந்த மூங்கில் இருக்கு, இந்த மூங்கில் நல்லா காஞ்சி இருக்கும் போது அதுல ஒரு நெருப்பு கொளுத்தி வச்சா அந்த மூங்கிலானது பத்திக்குது. ஆனா எவ்வளவுதான் வெயில்ல இருந்தாலும் ஒரு தண்ணியில நீங்க நெருப்பு கொளுத்தி போட்டீங்க அப்படின்னா அது என்னைக்காவது பத்திக்குமா? பத்திக்காது. ஏன்னா அந்த மரத்துக்குள்ளார நெருப்பினுடைய தன்மை ஏற்கனவே இருக்கு. அதனால வெளியில இருந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு முந்துதல் கிடைச்சனே அது உடனே பத்திக்குது. அதே மாதிரி ஸ்ரீமத் பாகவத்தில் இந்த உதாரணம் கொடுக்கப்படுது. எப்போ ஒருத்தர் எல்லாருக்குள்ளாரும் இந்த கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது உள்ள உறங்கி கிடக்குது. ஸோ ஏதாவது ஒரு பக்தரின் கருணையினால இந்த பகவான பற்றிய விஷயங்களை தெரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த ஏற்கனவே தூங்கிட்டு இருக்கக்கூடிய கிருஷ்ண பக்தியானது மறுபடி புத்துயிரூட்டப்படும். எப்போ ஒருத்தன் தன்னுடைய புலன்கள் எல்லாத்தையும் பகவானுடைய சேவையில உபயோகப்படுத்துறானோ அப்போ இது எல்லாமே மறுபடி புத்துயிர் அளிக்கப்படும். அதுக்கு அடுத்த பத்தியில ஸ்ரீல பிரபுபாதர் மற்றொரு முக்கியமான விஷயத்தை முன்வைக்கிறார். இப்படி பக்தி யோகத்தினுடைய ஒழுக்க நெறிகளை பின்பற்றணும் அப்படின்னா அதுக்கு மற்றொரு மிக முக்கியமான அவசிய தேவை என்ன அப்படின்னா, ஒரு ஆன்மீக குருவை ஒருத்தன் சரணடையணும். ஒரு ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலின் கீழே இந்த விதிமுறைகளை கடைபிடிக்கணும். ஆன்மீக குருவினுடைய வழிகாட்டுதலின் கீழே கடைபிடிக்கப்படாத விதிமுறைகள் உண்மையில நம்ம கடைபிடிக்கிறதாகவே ஆகாது. ஏன்னா நம்ம இங்க எல்லாரும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கீர்த்தனம் பண்ணிட்டு இருந்தோம். இந்த கீர்த்தனமானது எல்லாரையும் கவர்ந்து இழுக்கு, அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நம்மளுடைய பாடலையும் சொல்றோம், ஜக ஜன மன லோபா. பகவான் கௌரச்சந்திரருக்கு, அதாவது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுக்கு நடக்கக்கூடிய ஆரத்தி உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய மனதையும் கவருது. எல்லா மக்களுடைய மனதையும் கவருது அப்படின்னா அந்த ஆரத்தி அப்படிங்கிறது ஆரத்தியில கீர்த்தனமும் உள்ளடங்கி இருக்கு. பகவானை பற்றி நம்ம இப்படி பாடி கீர்த்தனம் பண்றது அப்படிங்கிறது மக்கள் எல்லாருடைய மனதையும் கவருது, நம்மளுடைய மனதையும் கவருது. ஆனா இந்த நம்ம எல்லாரும் இப்ப கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கோம். கீர்த்தனம் அப்படின்னா என்ன? ஆன்மீக விஷயங்கள், ஆன்மீக உலகத்துல இருந்து வரக்கூடியது கீர்த்தனம். கோலோகேன பிரேமதான ஹரிநாம சங்கீர்த்தன். இந்த ஹரிநாம சங்கீர்த்தனம் கோலோக பிருந்தாவனத்துல இருந்து இறங்கி வருது. சோ அப்படின்னா ஒரு தூய்மை பெற்ற ஒரு நபரால் தான் இந்த விஷயங்கள்ல ஈடுபட முடியும். பகவானுடைய திருநாமத்தை சொல்றதுக்கோ பகவானுடைய கோயிலுக்கு வர்றதுக்கோ இது எதுக்குமே நமக்கு தகுதிங்கிறது கிடையாது. நமக்கு என்ன தகுதி இருக்கு? பகவானுக்கும் அவருடைய விக்கிரகத்துக்கும் வேறுபாடு கிடையாது, பகவானுக்கும் அவருடைய திருநாமத்துக்கும் வேறுபாடு கிடையாது. பகவானுடைய திருநாமத்தை சொல்லும் போது கிருஷ்ணன் அங்க இருக்க, கிருஷ்ணான்னு சொல்லும் போது கிருஷ்ணன் அந்த இடத்துல இருக்க. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏதோ கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்றது ஏதோ யாரோ ஒரு திரைப்பட நடிகர்களையோ இல்ல ஒரு கிரிக்கெட் வீரர்களையோ இல்ல ஒரு அரசியல்வாதிகளுடைய பேரையோ சொல்றது மாதிரி நினைச்சுக்காதீங்க. நீங்க இப்ப இந்த இடத்துல ஒரு ரஜினிகாந்த் சொல்றீங்கன்னா ரஜினிகாந்த் அந்த இடத்துல இருக்கிறது கிடையாது. ஆனா கிருஷ்ணான்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த இடத்துல கிருஷ்ணர் இருக்கார். அதை நம்ம உணர்றது இல்ல. ஆனா கிருஷ்ணாங்கிற நாமத்தை நம்ம சொல்லும் போது கிருஷ்ணர் அங்க இருக்கார். கிருஷ்ணருடைய நாமத்தை நம்ம பாடும் போது கிருஷ்ணர் நம்மளுடைய நாவுல நடனம் ஆடுறார். சோ இப்படி கிருஷ்ணரையே கூட்டி நம்ம நடனம் ஆட வைக்கிறதுக்கும் பகவான் சாக்ஷாத் அவரே விக்கிரகமா இருக்கிறார், அவரை பார்க்கறதுக்கும் நமக்கு என்ன அருகதை இருக்கு? நமக்கு எந்த அருகதையும் கிடையாது. நமக்கு அருகதையை உண்டு பண்ணக்கூடியவர் ஆன்மீக குரு. எப்போ ஒரு உயர்ந்த பக்தரை அணுகி அவருக்கு நம்ம சேவை செஞ்சு அவர்கிட்ட கேள்வியை கேட்டு ஆன்மீக ஞானத்தை தெரிஞ்சுக்க முயற்சி செய்யறோமோ அப்ப கிருஷ்ணருடைய கருணை அந்த குருவினுடைய கருணையின் மூலமா நமக்கு வருது. அப்ப குரு நமக்கு கட்டளைகளை கொடுக்கிறார், நீ வந்து பகவானுடைய கீர்த்தனத்தில் ஈடுபடு, பகவான நினைச்சு பாடி ஆடு, பகவானுக்காக நீ அவருக்காக ஆரத்தி பண்ணு, பகவானுடைய விக்கிரகத்தை வழிபடு. பகவானுடைய விக்கிரகம் சாக்ஷாத் கிருஷ்ணர், அவருக்கு பூஜை பண்றதுக்கு நமக்கு என்ன அருகதை இருக்கு? எதுவுமே கிடையாது. குருவினுடைய கருணை, குருவினுடைய கட்டளை, குரு நமக்கு கட்டளை கொடுக்கிறார், நீ இந்த செயல்வாரில் செய்ய அப்படின்னு. அப்ப நம்ம அவருடைய கட்டளைகளை பின்பற்றி செயல்படும் போது கிருஷ்ணருடைய கருணை நமக்கு கிடைக்குது. அதனாலதான் ஆன்மீகத்துல குருவை அணுகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமா சொல்லப்படுது.
கிருஷ்ணர் கீதையில சொல்றார், இதுக்கு முன்னாடி 4வது அத்தியாயத்துல தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானின தத்துவ தர்ஷினா. அவர் சொல்றார், ஒரு ஆன்மீக குருவை அணுகி அவருக்கு சேவை செய்து அவர்கிட்ட கேள்விகள் கேட்டு விஷயங்களை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ண தன்னை உணர்ந்தவரான அவர் உனக்கு எல்லா விதமான ஞானத்தையும் கொடுக்க முடியுங்கிற. சோ அதனால குரு அணுகிறது கிருஷ்ண கீதையில மட்டும் சொல்றாருன்னு நினைச்சிடக்கூடாது, வேத சாஸ்திரங்களை எல்லா இடத்துலயும் சொல்லப்படுது. தத்விஜார்த்தம் சகுரு ஏமாபிகச்சு, ஒருத்தர் குருவை கண்டிப்பா அணுகி ஆகணும், இது ரொம்ப அவசியமானதுன்னு சொல்றது உபனிஷத். எஷ்ய தேவா பராபக்தி யதா தேவா ததா குரு தஷ்வேத கத்தகி அர்த்தா பிரகஷாந்தே மகாத்மனா. உபனிஷத் மேலும் என்ன சொல்லுதுன்னா, எஷ்ய தேவா பராபக்தி, பகவான் மேல என்ன நம்பிக்கை வச்சிருக்கிறோமோ அதே நம்பிக்கை யாருக்கு குரு மேல இருக்கோ அவருக்கு ஆன்மீக ஞானம் எல்லாமே தானா கொடுக்கப்படும். ஸோ இதெல்லாம் வேதங்களுடைய வாக்கியங்கள். ஸோ அதனால ஆன்மீக குருவை அணுகுதல் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது. அப்படி ஆன்மீக குருவை அணுகும்போது அவர் நமக்கு ஆன்மீக வழிகாட்டியா இருந்து எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத அவர் சொல்லுவார். பல இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா, போனோம்னா அவங்கவுங்களா புதுசு புதுசா ஏதாவது ஒன்று கற்பனை பண்ணிட்டு ஏதாவது ஒரு வழிபாட்டு முறைகளை பின்பற்றின்னு இருப்பாங்க. இதை நம்ம நடைமுறை வாழ்க்கையில பல இடங்கள்ல பார்க்கலாம். இப்படிப்பட்ட வழிபாட்டு முறைகள் சமுதாயத்துல ஒரு தொந்தரவா தான் இருக்கும். என்ன சொல்லப்படுது சாஸ்திரங்கள்ல அப்படின்னா, ரூபகோஸ்வாமி பக்திர சாமிரத சிந்தர சொல்ற, ஸ்ருதி ஸ்மிருதி பஞ்சராத்திரம் புராணம், இதன் அடிப்படையில செய்யப்படாத ஆன்மீக செயல்கள் வெறுமனா சமுதாயத்துல தொந்தரவு தான் கொடுக்குங்கிற. சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா, பல பேர் அவங்களா புதுசு புதுசா ஏதோ ஒரு சில வழிமுறைகளை கடைபிடிச்சு ஆன்மீகம் அப்படிங்கிற பேர்ல கடைபிடிச்சுட்டு இருக்காங்க. இது எல்லாமே அவங்களுக்கு துயரத்தை தான் கொடுக்கக்கூடியதா இருக்கும், சமுதாயத்துல தொந்தரவு தான் கொடுக்கக்கூடியதா இருக்கும். அதனாலதான் சாஸ்திரம் சொல்லுது, நம்ம ஒரு ஆன்மீக குருவை அணுகி அவருடைய வழிகாட்டுதலை பிரகாரம் இந்த பக்தி யோகத்தை பயிற்சி செய்யணும். ஸோ அவருடைய வழிகாட்டுதல் பிரகாரம் பக்தி யோகத்தை பயிற்சி செஞ்சோம் அப்படின்னா நம்ம முற்றிலுமா தூய்மை அடைவோம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த விஷயத்துல என்ன தெரிஞ்சுட்டோம்னா, ரெண்டு விதமான பக்தி இருக்கு, வைதி பக்தி ராகானுக பக்தி. வைதி பக்தி அப்படிங்கிறது ஆரம்ப நிலை, நம்ம விதிமுறைகளின் அடிப்படையில பக்தியை பயிற்சி செய்யறோம். ராகானுக பக்தி அப்படிங்கிறது நம்ம எப்ப பக்தியில உயர்ந்த நிலை அடைஞ்சிட்டோமோ அப்ப நம்மளா பகவானுக்கு ஒரு ஆர்வத்தோட ருச்சியோட சேவை பண்றது ராகானுக பக்தி. ஸோ இப்படி வைதி பக்தியில நம்ம ஈடுபடுறோம். பெரும்பாலானவர்கள் நம்ம எல்லாருமே வைதி பக்தியில ஈடுபடுறது அப்படின்னா நம்மளுடைய புலன்கள் எல்லாத்தையுமே பகவானுடைய சேவையில ஈடுபடுத்தணும். அதுக்கு நம்ம அம்பரீஷ் மகாராஜரை உதாரணமா பார்த்தோம். அப்படி புலன்கள் எல்லாத்தையும் நம்ம பகவானுடைய சேவையில உபயோகப்படுத்தும் போது நம்மளுடைய புலன்கள் தூய்மை அடைஞ்சது அப்படின்னா, அப்ப நம்ம நமக்குள்ளார ஏற்கனவே தூங்கிட்டு இருக்கக்கூடிய கிருஷ்ண பக்தியானது மறுபடி புத்துயிரூட்டப்படும். எப்படிப்பட்ட வழிமுறையை நம்ம அடையணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு ஆன்மீக குருவை அணுகணும், அவருடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் நம்ம செயல்படணும். ஹரே கிருஷ்ணன். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். ஏதாவது கேள்விகள்? அவர் பேர் எனக்கு தெரியல, ஆனா ரொம்ப ராமானுஜருடைய மிக பிரபலமான சிஷ்யர்கள் ஒருத்தர். அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் தீட்சை கொடுத்தாரு. காரணம் கேட்டதுக்கு, என்னுடைய எங்க வீட்டுக்கு திருடர்கள் வந்து வந்தாங்க, அது அதுக்கப்புறம் வரும். ஆமா, அவருக்கே தான் அவர் கிரக அவர் கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவார். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவர் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அவர் மேல கருணையோட இருக்கிறார் ராமானுஜர் அப்படின்னு அவருடைய சிஷ்யர்கள்லாம் பிரம்மச்சாரி சிஷ்யர்கள்லாம் நினைப்பாங்க. இவர் கிரகஸ்தராச்சே, இவரை போய் இவர் பெருசா நினைச்சிட்டு இருக்காரு ராமானுஜர் அப்படின்னு. ஸோ ராமானுஜர் அவங்களுடைய அவங்க கிரகஸ்தரா இருந்தாலும் அவர் உயர்ந்தவர் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக என்ன பண்ணுவார்னா, நீ போய் அவங்க வீட்டில் எல்லாம் இருக்கிற நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடு அப்படிம்ப. ஸோ அவங்க போய் எடுக்க போவாங்க, எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சாலும் அவர் வந்து கம்முன்னு இருப்பார். ஏதோ ஆசிரமத்தில் ஏதோ பிரச்சனை போல இருக்குது, வந்து எடுக்கிறாங்க, பரவாயில்ல பகவானுக்கு தானேன்னு சொல்லி எல்லாரையும் கொடுப்பார். ஸோ ஆனால் இங்கே பிரம்மச்சாரிகள் வந்து அவங்களுடைய கோமணம் மாற்றி வச்சிருவார், அதில் பெருசாக சண்டை போட்டுருப்பாங்க. ஸோ இட்ஸ் பெரிய ஸ்டோரி, நான் அந்த பாதி மட்டும் சொன்னேன். அவருடைய பேர் என்ன? மணிவண்ணன். மணிவண்ணன் ராமானுஜர் ஸ்ரீரோடு கேட்டார். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா?
ஓஹோ ஸ்ரீமத் பாகவதம் மூக்குக்கு என்ன உதாரணம் கொடுக்குது? சரி, ஞாபகம் இருக்கு, பாகவதத்தில் இருக்காங்க, எல்லா பிள்ளைங்களுக்குமே கொடுக்கப்பட்டிருக்கு. வேற ஏதாவது கேள்விகள்? ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதைக்கு ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். ஓ, கேள்வி, ஓகே. இவருடைய கேள்வி என்ன அப்படின்னா, கிரகஸ்தரா இருக்கிறது சிறந்ததா பிரம்மச்சாரியா இருக்கிறது சிறந்ததா? கிரகதாக்கே வானதாக்கே போலோ சதா ஹரி. கிரகஸ்தரா இருந்தாலும் சரி, எந்த எந்த கிரகத்துல இருந்தாலும் சரி, எந்த ஆசிரமத்துல இருந்தாலும் சரி, அதாவது எந்த பகுதியில இருந்தாலும், ஒருத்தர் பிராமணரா சத்திரியரா வைஷ்யரா சூத்திரரா பிரம்மச்சாரியா கிரகஸ்தரா வானப்பிரஸ்தரா சரியாசரா யாரா இருந்தாலும் வழிமுறை ஒண்ணுதான். ஹரே கிருஷ்ணா, கொஞ்சம் அமைதியா இருந்து கேளுங்க. சோ, கிரகஸ்தரா இருந்தும் ஒருத்தர் கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணலாம், அதுல எந்த ஒரு தடங்களும் கிடையாது. ஸோ, கிரகஸ்தரா இருக்கிறது சிறந்ததா பிரம்மச்சாரியா இருக்கிறது சிறந்ததா அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய மனநிலையை பொறுத்து. யார் ஒருத்தருக்கு பிரம்மச்சாரியா இருக்கிற எல்லாராலும் எல்லாருமே வாழ்க்கை முழுக்க பிரம்மச்சாரியா இருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனா வேத சாஸ்திரத்தினுடைய வழிகாட்டுதல் என்ன அப்படின்னா, எல்லாருமே கண்டிப்பா பிரம்மச்சாரிய பயிற்சியை மேற்கொண்டே ஆகணும். எல்லாருமே பிரம்மச்சாரியா இருந்தே ஆகணும். வேத சாஸ்திரங்கள் பிரகாரம் 5 வயதுல இருந்து 25 வயது வரைக்கும் எல்லாருமே கண்டிப்பா பிரம்மச்சாரியா இருந்தாகணும். சோ, அப்படி பிரம்மச்சாரி வாழ்க்கையை ஒருத்தன் மேற்கொள்ளும் போது அவன் காலப்போக்கில் அவனால புரிஞ்சுக்க முடியும், தன்னால வாழ்க்கை முழுக்க பிரம்மச்சாரியா இருக்க முடியுமா இருக்க முடியாதா அப்படின்னு. சோ, எப்ப ஒருத்தனால வாழ்க்கை முழுக்க பிரம்மச்சாரியா இருக்க முடியாதுன்னு அவன் நினைக்கிறானோ, அப்ப அவன் குருவினுடைய அனுமதியை பெற்று திருமணம் செய்து கொண்டு கிரகஸ்தனா வாழ்றதுக்கு வழிவகை சொல்லப்படுது. சோ, இது ஸ்ரீமத் பாகவத்ல விளக்கி சொல்லப்படுது. கஜேந்திரனுடைய மோக்ஷத்தினுடைய கதை வரும்போது அந்த இடத்துல பிரபுபாத தன்னுடைய பொருளுரையில் எழுதுறார். கஜேந்திரன் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். கஜேந்திர மோக்ஷம் தெரியல? கஜேந்திர மோக்ஷம், ஓகே. கஜேந்திர மோக்ஷத்தை பார்த்தீங்க அப்படின்னா, கஜேந்திரன் தண்ணியில இருக்கு, யானை ரொம்ப பலசாலி, அதுவும் கஜேந்திரன் ரொம்ப பலசாலி யானை, ஆனா தண்ணியில இருக்கு. ஒரு முதல காலை பிடிச்சிருச்சு, முதலைக்கு வந்து தரையில இருந்தது அப்படின்னா ஒரு சின்ன கட்டை எடுத்து அடிச்சிங்கன்னா முதல்ல செத்து போயிடும், அதுக்கு வலு கிடையாது தரையில இருக்கும்போது. ஆனா தண்ணியில இருக்கும்போது முதலைக்கு வலு ஜாஸ்தி, யானைக்கு தரையில இருக்கும்போது வலு ஜாஸ்தி, தண்ணியில போயிடுச்சு அப்படின்னா வலு கிடையாது. அதனால பிரபுபாதர் என்ன எழுதுறாருன்னா, இந்த யானையானது தவறான ஒரு சூழ்நிலையில இருக்கு, தவறான ஒரு சூழ்நிலையில இருந்ததுனால அந்த யானையால தன்னை காப்பாத்திக்க முடியல. ஸோ, அது மாதிரி ஒரு பக்தனானவன் கிரகஸ்தரா இருக்கானா பிரம்மச்சாரியா இருக்கானா அப்படிங்கிறது அவனவனுடைய மனோநிலையை பொறுத்து இருக்கு. எப்போ ஒரு பக்தன் தன்னால தான் இருக்கக்கூடிய ஆசிரமத்துல தன்னால ஒழுங்கா செயலாற்ற முடியல அப்படின்னு நினைக்கிறானோ, அப்போ அவன் தன்னுடைய ஆசிரமத்தை மாட்டிக்கொள்ளலாம். ஆனா அதே சமயத்துல சாஸ்திரங்களுடைய விதிமுறை எல்லாருமே கண்டிப்பா பிரம்மச்சாரிய ஆசிரமத்துக்கு நுழைஞ்சுதான் ஆகணும், எல்லாருமே பிரம்மச்சாரிய பயிற்சியை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். ஸோ, அதுக்கப்புறம் அவங்க காலப்போக்கில் கிரகஸ்தர் ஆனாலும் யார் ஒருத்தன் பிரம்மச்சாரியா பயிற்சி எடுக்கிறானோ அவன் கிரகஸ்தராகவே வாழ்க்கை முழுக்கா இருக்கக்கூடாது. கிரகஸ்தரா இருக்கக்கூடியவன் 50 வயது தாண்டின உடனே வானப்பிரசம் எடுத்துட்டு வந்தாகணும். ஸோ, வாழ்க்கை ஃபுல்லாக கிரகஸ்தரா இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கலாம் அப்படிங்கிறது அனுமதிக்கப்படுறது கிடையாது.